அஸ்மத்குரு பரம்பராயை நமஹ. ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். ஸ்ரீரொன்றுதூப்புலு திருவேங்கடமுடையான் பாருன்றச்சொன்ன பழமொழியுள் ஓருன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. வெங்கடேஷாவதாரோயம் தத்கண்டாம் சோதவா பவேத் யதீந்திராம்ச அதவேத்யேவம் விதர்க்யாயாஸ்து மங்களம். குரௌ ஆதிஹம்சாம் புதாச்சாரிய சிஷ்யே ஜனா பக்திஹீனா யதீந்திரா பிரியாத்சுஹு யதீந்திரா பிரியா விஷ்ணு காருண்யதூராஹ குதோ முக்தி வார்த்தா ஹிதா திருக்விதானாம். பித்ரே ப்ரஹ்மோபதேஷ்ட்ரே மே குரவே தெய்வதாய ச ப்ராப்யாய ப்ராபகாயாஸ்து வெங்கடேஷாய மங்களம். நமஸ்சபாயே. இந்த வருஷம் பூர்த்தியாகவே நமக்கெல்லாம் ஒரு சுப தினம்னு சொல்கிறோம். ஆனால் சுப வருஷம் ஹே விளம்பி பாதி விளம்பி பாதி அப்படின்னா அதுக்கப்புறம் இல்லையான்னு கேட்கக்கூடாது. அதுக்கப்புறம் இருக்குது. ஆனால் அது முக்கியமான இந்த காலகட்டம். ஸ்ரீமத் பாகவதத்தை எடுத்துட்டோம்னா நிறைய சொல்லின்னு வந்தால் கூட தசமஸ்கந்தமாவது சேவிக்கிறது அப்படின்னு சொல்கிறாளோ இல்லையோ, அப்படின்னா மீதி வேண்டியது இல்லையான்னு அர்த்தம் இல்லை. தசமஸ்கந்தத்தில் பெருமாளுடைய அவதாரம் அப்படிங்கிறதுனால அது விசேஷமாக அன்றைக்கி அதவாவது வாசிக்கணும்னு வாசிக்கிறோம். ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய இந்த ஜீவனோபாயத்தில் நாம் பண்ணிருக்கிற பாக்கியத்தின் காரணமாக நமக்கு ரெண்டு அமைஞ்சது இந்த வருஷம். போன வருஷம் பாஷிகாரருடைய சகசிராப்தியை நாமெல்லாம் அனுபவித்தோம். எல்லாம் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் தான் வரும். இனிமேல் அது அவனே லை வாட்ஸ்அப்பிலலாம் போடுறாங்க பாருங்கோ, 400 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூ பூக்கிறதுன்றான். அது எங்கேருந்து பிடிச்சான்னு தெரில. அதனால் சொல்கிறான் 400 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கிறதே இனிமேல் நம்ம ஜென்மாவில் இல்லைங்கிறான். அதெல்லாம் அல்பம். ஆனால் ஒரு பகவத் சம்பந்தமான ஒரு திருநட்சத்திரங்களை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது நாம் பண்ணினதான ஒரு மிகப்பெரியதான பாக்கியம். இதில் முதல்து தான், முதல் படி தான் நம்மளுடைய சம்பிரதாயத்துக்கு பெரிய தூணாக இருந்தவர் பகவத் பாஷ்யகாரர். அவருடைய 1000வது திருநட்சத்திரத்தை நாமெல்லாம் 1 வருஷம் பூர்த்தியாக கொண்டாடி அனுபவித்தோம். அது இந்த கோஷ்டியை சேர்ந்தவாளுக்கு மிக சால பொருந்தும். ஏன்னா இவ மெயினாக இந்த சுவாமி இந்த கோஷ்டி ஆரம்பித்ததுடைய ஒரு நோக்கமே என்னன்னா, எல்லாரும் முதல்ல பாஷிகாரரை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சம்பிரதாயத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கணுன்றதுக்கோசரம் ஒரு அதை தீர்மானமாக எடுத்துட்டு அத்தனை வருஷம் இவ்வளோ பெரிய கோஷ்டியை அவர் சேர்த்து வச்சு இந்த கோஷ்டியை நாமெல்லாம் அனுபவிக்கும்படியாக பண்ணார். கூடியிருந்து குளிர்ந்து நம்ம சம்பிரதாயம் ஒரு பகவத் விஷயத்தை நாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னாக்க தனியாக அனுபவிக்கக்கூடாது, எல்லோரோடையும் சேர்ந்து அனுபவிக்கணும். அதுதான் நம்மளுடைய சம்பிரதாயம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறதான ஒரு விஷயம். அந்த வகையிலே நாம் இங்கே வந்திருக்கிறவா, இங்கே எத்தனையோ பேர் இந்த கோட்டியில் சேர்ந்தவா வராத கூட போயிருந்திருக்கலாம், வர முடியாத இருந்திருக்கலாம் அவாளுக்கெல்லாம். அப்படிப்பட்டவர்கள்லாம் சேர்ந்து எத்தனையோ வருஷமாக இந்த கோட்டி நடந்துருக்கு. அது நோக்கம் என்ன அப்படின்னா, பாஷிகாரருடைய 1000வது திருநட்சத்திரத்துக்குள்ள அட்லீஸ்ட் ராமானுஷன் 100வது தெரிஞ்சுட்டு எல்லாரும் அதை பாராயணம் பண்ணணும் அப்படின்றது ஒரு நோக்கமாக இருக்கலாம் நமக்கு. அந்த நோக்கத்தை சுவாமி வாசுதேவாச்சார் இல்லையா, பெருமாளுக்கு தானே வாசுதேவன் பேர், அதனால் அவர் தான் டிரைவ் பண்ணுறாரு எல்லாரையும் இல்லையா. பெருமாள் எப்படி அர்ஜுனனை உக்கத்தி வச்சுட்டு அந்த பஞ்சபாண்டவாள் அத்தனை பேருடைய வெற்றிக்கும் பின்னால் பின்னால் தான் இருப்பான்னு சொல்வாள், என்னுடைய வெற்றிக்கு பின்னால் இவாள்னா இருந்தான்னு சொல்லுவாள். நம்ம சம்பிரதாயத்தில் அது இல்லை பாருங்கள், வெற்றிக்கு முன்னால் தான் இருந்தார் பெருமாள். எல்லா பஞ்சவரை பலவகையும் காத்தார் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். அந்த மாதிரி
நம்மளுடைய சம்பிரதாயத்துக்கு முன்னால் நின்று பண்ணுறது, அதுதான் ஆச்சாரியனுடைய ஒரு மிகப்பெரியதான ஒரு அனுகிரகம். கர்மா என்ன, ஆச்சாரியன் பண்ண வேண்டிய கர்மான்னு ஒன்று இருக்கோ இல்லையோ, அது என்ன அப்படின்னு கேட்டால், பல்வேறு திசைகளில் பிரிஞ்சு போகிறவாளுக்கு நல்ல உபதேசத்தை பண்ணி அவளை வந்து சத் சம்பிரதாயத்தில் கொண்டு வந்து ஈடுபடுத்துறது தான் ஆச்சாரியனுடைய வேலை. அதுக்கு தான் அவர் முன்னால் நிற்கணும். அது மாதிரி இவர் வாசுதேவன் தேர் ஓட்டினவர் இல்லையா, தேர் ஓட்டினவன்னு அவன் சாதாரணமாக சொல்கிறேன்னு நினச்சிக்க கூடாது. இந்த சம்பிரதாயம்ன்ற தேர் அவர் ஓட்டின் போயிட்டு இருந்திருக்கேன் தன்னால், இப்போ இன்னமும் ஓட்டின்னு இருக்கேன். எதுக்கு அவருக்கு என்ன அவனால் பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால், ஒரு பிரயோஜனம் கிடையாது. என்ன அப்படின்னா, அவருக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நாமெல்லாம் பயன்பெற்றோம் அதனால் இல்லையா. நானும் சொன்னேன் நமரும் உரைமின், நம்ம சம்பிரதாயமே அப்படி தான் ஆழ்வார் சொல்கிறேன் இல்லையா. கோபி கோபிகா ஜீவனஸ்மரணம் அப்படின்னு இவர் சொல்லுவார், கோவிந்தா கோவிந்தான்னு அவர் சொல்லுவான். கீழே இருக்கிறவா இந்த கோவிந்தா இவரும் சொல்லலாமோ இல்லையோ, இவர் சொல்ல மாட்டார். கீழே இருக்கிறவா கோவிந்தான்வா, அது சாதாரணமாக இருக்கிறவாள்லாம். நாமெல்லாம் ஸ்ரீவைஷ்ணவாளோ இல்லையோ. நம்ம சம்பிரதாயம் என்னன்னா, நானும் ஆழ்வார் சொல்கிறேன், நானும் சொல்கிறேன், கோவிந்தான்னு சொல்கிறேன், நீங்களும் சொல்லுங்கோங்கிற அந்த மாதிரி அவர் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி ட்ரைவ் பண்ணி, இத்தனை பேரையும் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிறவா எல்லாருக்குமே இந்த ராமானுஜன் நூற்று வந்தாதி இப்போது கரகண்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் நன்னா புத்தகமே எல்லாத்தையும் சொல்லுவாள். அந்த லெவலுக்கு வந்து ஒரு பெரிய தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அது புருஷார்களாக இருந்தாலும் சரி, ஸ்திரீ பார்த்தா இருந்தாலும் சரி, சம்பிரதாயத்தில் ஸ்திரீகள்கிட்ட தான் வந்து சம்பிரதாயம் இருக்குதுன்றது நம்மளுடைய பெரியவாள்லாம் சொல்கிறதே அதுதான். ஆக இந்த சம்பிரதாயத்தை கொண்டு வரத்துல அவர் பெரிய ஒரு அரும் பணி ஆக்கியிருக்கார் அப்படின்னு சொன்னால் இது மிகையாக. அதை அப்படியே விட்டுவிடலை, அந்த ராமானுசரை தொடர்ந்து இப்போது தேசிகனுடைய 700 அதுதான் பாருங்கோ. சியப்பதியான எம்பெருமான் வேத பிரதிபாத்தியனானவன் அவன். வேதம் வந்து பெருமாள் எப்படியோ அது மாதிரி வேதம் சாமியம். அந்த வேதத்தை தமிழ் செய்தவர் மாறன், வேதம் தமிழ் செய்த மாறன். மாறன் துணை அடிக்கீழ் வாழ்வையுகந்தவர் பாஷ்யகாரர். பாஷ்யகாரருடைய வன்மை போற்றும் சீர்மயன் சுவாமி தேசிகன். இதுதான் நம்ம சம்பிரதாயம் இல்லையா. வேதத்தை வேதம் எதை சொல்கிறதுன்னா பெருமாளை சொல்கிறது. அந்த வேதத்தில் எல்லாரும் புரிஞ்சுக்க முடியாது. செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி, தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமேன்னர் சுவாமி தேசிகன். எத்தனையோ விஷயங்கள் வேதங்களில் சொல்கிறது. அது நம்மளுடைய சாமான்யமான அறிவுக்கு அவைகளெல்லாம் எட்டுறதா அப்படின்னு கேட்டால் எட்டும். நாமெல்லாம் ஒரு ஆச்சாரிய நடத்தில் போய் அவருக்கு சுசுரூஷைகள்லாம் பண்ணி அவருடைய திருவடி வாரத்தில் ஆசிரயித்து அதன் பிறகு வந்து நாம் அவாகிட்ட உபதேசத்தை பெற்றுண்டு நாம் அது தெரிஞ்சுக்கணும். சரி, அந்த மாதிரி ஒரு பிரசக்தி நமக்கு இல்லாத போடுற ஆச்சாரியாலாம் நம்ம பக்கத்தில் இருந்துருப்பாளான்னா, அவள் எங்கேயோ நங்கநல்லூரில் தான் இருப்பாள். நாம் அவளை தேடிட்டு போனோம், ஐயோ இங்கே என்ன சுவாமி 18 கிலோமீட்டருக்கு நங்கநல்லூர் போகிறதான்னு நினச்சோம்னா அவ்வளோதான். நம்ம சம்பிரதாயம் நமக்கு ஞானம் மேலே விகசிக்காது, சகுஞ்சிதமாக சங்குச்சிதமாக போயிடும். ஞானம் விகசிக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா ஆச்சாரியர்களிடத்துல போய் நாம் விழுந்து அவளுடைய திருவடி வாரத்தில், அது எல்லாத்துக்குமே அவளுடைய திருவடி வாரத்தில் விழுந்து என்னை நீ தான் அங்கே ரக்ஷணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவள் இடத்துல போய் பிரார்த்திக்கணும். எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அதை தான் அவள்லாம் பண்ணுறான். அப்படி அந்த வேதத்தில் இருக்கிற விஷயங்களை அவள்கிட்ட தெரிஞ்சுக்கணும். சரி சுவாமி, தெரிஞ்சுக்க முடியாத போயிடுத்து என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், ஒன்றும் பண்ண வேண்டாம். அதுக்கு தான் ஆழ்வார்கள்லாம் என்ன பண்ணால், இந்த வேதத்தை வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு அப்படியே தமிழில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டான். இந்த வேதங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை அப்படியே எடுத்துன்னு வந்து தமிழில் கொடுத்தா திவ்ய பிரபந்தம் என்பதாக சொல்லி அதை ரொம்ப அத்தியுதமாக நமக்கு இருக்கிற பாக்கி சம்பிரதாயத்தவாளுக்கு இல்லாதது நமக்கு இருக்கிற பெரிய பலம் என்னன்னு கேட்டால், வேதம் எல்லா பிராமணாளுக்கும் வேதம் உண்டு. ஆனால் எல்லாருக்கும் அருளி செயல் இருக்கா கிடையாது, நமக்கு தான் அருளிச்சே. அவளாம் இதை கற்றுக்கலாம், ஆனால் கற்றுண்டா என்ன ஆகும் அப்படின்னா, அவளுடைய சம்பிரதாய பிரகாரம் அவள்லாம் அவளுடைய துவைத்தம் அப்புறம் அத்வைத்தம் எல்லாம் தான் ஸ்தாபிதம் பண்ணுறாளோ இல்லையோ, அதெல்லாம் இந்த திவ்ய பிரபந்தத்தை சொன்னோன்னு வச்சுக்கோங்க அடிபட்டு போகணும். அவளுடைய மதத்தை அவளால் ஸ்தாபிக்க முடியாது. அதனால்தான் அவள் இதுக்கிட்ட வரத்துக்கு பயப்படுறான். ஏன்னா நன்றாக நான் உன்னே நாராயணன் பரன் நாம் அவனுக்கு நிலையடியோம்னு சொல்கிறது பிரபந்தம் தான். வேதத்துலேயும் சொல்கிறது, வேதம் எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறோம் இல்லையா. வேதம் வந்து என்ன பண்ணும், அதை சொல்கிறது இதை சொல்கிறது, அது என்ன பண்ணும், நீ இந்த மாதிரிலாம் பண்ணணும், நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணணும், உன்னுடைய ஒரு பிராமணனாக பிறந்தவனுக்கு என்னென்ன கடமைகள் அப்படிங்கிறத சொல்லிட்டே போவோம், அவ்வளோதான். நீ இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடும். ஆனால் அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு அதில் தான் ஞானம் இல்லையே நமக்கு அப்படின்னா, ஒன்றும் பண்ண வேண்டாம்,
அப்படின்றது தான் இதிலேருந்து எடுத்து நமக்கு கையில் கொடுத்த ஆழ்வார்கள்லாம். வேதத்தில் இருக்கிற விஷயங்களில் பாகத்தெல்லாம் நன்னா கடைஞ்சா அதுலேருந்து ஒரு அமிர்த மாட்டம் வந்து பார்க்கடலை கடைஞ்சிச்சு அமிர்தம் வந்தது பாருங்க. இந்த அமிர்தத்தை எடுத்து அமுதத்திருவாய் ஈரத்தமிழின் இசையுணர்ந்தோர்கட்கு அப்படின்னு திருவாய் மொழி அவ்வளோ வசதி. இந்த பெருமாளுடைய ஆழ்வார்களுடைய வாக்கிலேருந்து வந்ததான இந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு என்ன ஏற்றம் அப்படின்னு கேட்டால், அந்த எத்தனையோ விஷயங்கள் அந்த பார்க்கடல்லேருந்து கடையத்தையும் வந்து சந்திரன் வந்தான், பிராட்டி வந்தான், விஷம் கூட வந்தது, எத்தனையோ காமதேனு வந்தது, இந்த கற்பக விருஷம் வந்தது. அதை தான் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை தான் வாவா எடுத்துகிட்டு போனான். ஆனால் கடைசியில் அமிர்தம் வந்தது. அமிர்தத்தை சாப்பிட்ணும் தானே வெள்ளம் பண்ணால் அந்த அமிர்தத்தை எடுத்துட்டா, ஏன்னா அதை வந்து சாகாவரம் கொடுக்கக்கூடியதான ஒரு பதார்த்தம் அது. இந்த பதார்த்தத்தை அவள் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டான். அந்த மாதிரி சாகாவரம் பெற்றது எதுன்னு கேட்டால், ஆழ்வார்களுடைய திருவாக்கிலேருந்து வந்ததான இந்த அருளிச்சேன். அதனால தான் வேதம் சாமியம், வேதம் வேதத்துக்கு எம்பெருமான் பிரதிபாத்தியம், வேத பிரதிபாத்தியம் எம்பெருமான், அதன் பிறகு வேதம், ரெண்டுமே சமானம். ஏன்னா வேதத்துக்கு தோற்றம் மறைவுன்னு போடுற பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பெருமாளுக்கு ஏதாவது தோற்றம் உண்டா கிடையாது இல்லையா? அவன் நித்தியம், எப்போதுமே இருக்கக்கூடியவன் பெருமாள். எனக்கு பிறப்பொடு மூப்பொன்று இல்லவன் தன்னை அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். இது மாதிரி பிறப்பு உண்டானா கிடையாது, மூப்பு இருக்கானா கிடையாது, பிறப்பு இறப்பும் கிடையாது பெருமாள். ஆனால் அப்படி அவர் பாட்டுக்கு இருந்துருக்கு, அது மாதிரி வேதமும் அப்படியே இருந்துருக்கு. இந்த வேதத்திலேருந்து எடுத்து என்ன பண்ணார் ஆழ்வார், வேதம் தமிழ் செய்த மாறன், மாறன் துணையடி கீழ் வாழ்வை யுகந்த இராமானுஷ முனி, அவர் தம் வன்மை போற்றும் சீர்மயன் சுவாமி தேசிகி. இதுதான் நம்ம சம்பிரதாயம். அப்படி அதுதான் பாருங்க, அந்த பாஷிகாரருக்கு கீழே தேசிகன்தான் அப்படின்றதுக்கு இது ஒன்று தான் சாட்சி. எது அப்படின்னா, கேவிளம்பி வருஷம் சித்திர மாதம் நாம் பாஷிகாரருடைய சகசிராப்தியை பூர்த்தி பண்ணோம். ஒன்று நாலு வருஷம் கழித்து வந்திருந்தால் கூட 1000 750 கொண்டாடி இருக்க போகிறோம் நாம். ஆனால் உடனே அதுக்கு அடுத்த வருஷமே மறு வருஷமே 1000 முடிஞ்சுது. உடனே பாருங்கள் ரெட்டிப்பு சந்தோஷம் இல்லையா? பொண்ணுக்கு கல்யாணம் சில பேர் ஆற்றுல என்ன பண்ணுவா, கிரகப்பிரவேசம்னு நடக்கும். கிரகப்பிரவேசம் நடக்கிற அன்றைக்கே என்ன பண்ணுவா, இந்த வைதிகால கூட்டு ஒரு காரியம் பண்ணுறதுன்றது ரொம்ப சமமான காரியம். ஏன்னா 10 சேரணும், வாத்தியார் ஃப்ரீயாக, முக்கியமானது வாத்தியார் ஃப்ரீயாக இருக்கணும் இல்லையா? அதில் எவ்வளவோ காரியங்கள் இருக்கோ, அதில் வாத்தியாருக்கு டைம் இருந்துச்சேன்னா கல்யாணமே வச்சுக்கிறோம். சத்திரம் ஃப்ரீயாக இருக்கணும் முதல்ல, இப்போ வாத்தியார் கூட கிடையாது, சத்திரம் முதல்ல ஃப்ரீயாக இருந்தால் தான் கல்யாணம் இப்போல்லாம் இல்லையா? அது செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி, ராகுவா ஏதோ ஒன்று. ஆனால் என்ன சுவாமி இன்றைக்கி வச்சுருக்கிற கல்யாணம் இன்றைக்கி ஏகாச்சு, அதையே கேட்குறாரு சுவாமி. யாருமே சாப்பிட முடியாது அவருக்கு கவலை, கல்யாணத்துக்கு போய் சாப்பிட முடியலேன்ற கவலை அவருக்கு. அதனால் அவர் கேட்குறாரு ஏகாதசி, அதை வந்து என்ன சுவாமி இன்றைக்கி வச்சுருக்கிறான்னு கேட்க முடியுமா, இன்றைக்கி ஏகாதசி இல்லையோ அப்படின்னு வரவர். அவர் விரதமாக இருக்கிற ஒருவருமோ தெரியல, அவருக்கு சாப்பிட முடியாது. இன்றைக்கி போய் கல்யாணமா அப்படின்னாக்க நான் என்ன பண்ணுறது சுவாமி, சத்திரம் கிடைக்கல அப்படிங்கிறார் அவர். அந்த மாதிரி இவ்வளோ பிரதிபந்தங்கள் இருக்குது. அதனால் இவர் என்ன பண்ணார், ஆற்றுல கிரகப்பிரவேசம் பண்ணார், பெரிய ஆண் கட்டினார். கிரகப்பிரவேசத்தன்னைக்கு வாஸ்து ஹோமம் மாத்திரம்தான் பண்ணணும் ஆற்றுல, வேறு ஒன்றும் பண்ணக்கூடாது. அன்றைக்கே சுதர்சன ஹோமத்தையும் சேர்த்து வச்சுன்னுட்டார். அவருக்கு என்னன்னா முக்கியமானது வாத்தியார்கள் கிடைக்க மாட்டாள், ரித்விக்குகள் கூட வருவாலும் ஆப்பிட மாட்டாள், அது இல்லை அவருக்கு கவலை. சுதர்சன ஹோமம் தனியாக வச்சா அன்றைக்கி 5000 தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும், இன்றைக்கே வச்சுன்னுட்டோம்னா ரெண்டுத்துக்கு சேர்த்து ஒன்றா போயிடும் ஐயோ அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு. அந்த மாதிரி இது தனியாக ஒரு நாள் வந்திருந்திருந்ததுன்னா கூட நாம் சந்தோஷமாக கொண்டாடி இருப்போம், நமக்கு ஆச்சாரிய சார்வபௌமம். ஆனால் அந்த மாதிரி இல்லையே பாருங்க, போன வருஷம் 1000, அதுக்கு அடுத்த வருஷம் ரெட்டிப்பு மகிழ்ச்சி. கல்யாணம் ஆன உடனே ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், பொண்ணையோ பிள்ளையோ. கல்யாணம் ஆன ஆள் உடனே வீடு வாங்கிட்டு நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆற்றுல வந்து பெரியவாள்லாம் இருக்கா, இப்போ அந்த மாதிரி அந்த அம்மா இருக்கா, அப்புறம் வயசானவாள்லாம் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆற்றுல ஒரு நல்ல காரியம், ரெண்டு நல்ல காரியம் நடந்ததுன்னா ஆற்றுல இருக்கிறவாள்லாம் இவ்வளோ சந்தோஷப்படுவா. அதே சந்தோஷம்தான் நமக்கு திக்கு முகாடின்ட்டுருக்கோம் ஒரு 2 ஏவிளம்பி சித்திரையில், அதுக்கு மின் வருஷம் சித்திரையிலேருந்து ஆரம்பித்து போன சித்திரை வரைக்கும் முடிஞ்சதோடு இல்லாத தொடர்ந்து நமக்கு வந்து ஒரு 2 மிகப்பெரியதான ஒரு சந்தோஷத்தில் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஆச்சாரியர்களுடைய திருநட்சத்திரத்தை வைபவங்களில் நம்மளை ஈடுபடுத்திட்டு அதில் மயங்கி முக்கியந்தி அபங்குறதையோ முனி சார்வபௌமா அப்படின்னு சுவாமி தேசிகன் தேவப்பெருமாளை சொல்லச்சேன். என்ன அப்படின்னா, முனிவர்கள்லாம் எல்லாத்தையும் திறந்தவான்னு சொல்கிறா, ஏ தேவப்பெருமாளே ஏ வரதா, உன்னை பார்த்தாக்கா எல்லாருக்கும் ஒவ்வொரு தரம் பார்க்கச்சேவும் மோகிச்சு போய் விழுந்துடுறா எல்லோரும், ஒவ்வொரு தரம் பார்க்கச்சேவும் அப்படி நமக்கு மூர்ச்சியாகி போயிடுறோம் இல்லையா?
பசியாக இருக்கிற ஒருத்தனுக்கு திரட்டு பால் இரட்டு பால் இந்த மாதிரி பக்ஷண வஸ்துக்களை ஏகமாக கொடுத்தோம்னா சாப்பிட்டு கூப்பிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பான், அவ்வளோதான், மலைப்பாம்பு மாதிரி தூங்குறான் அப்படின்னு அது மாதிரி தூங்கிட்டு இருப்பான். காரணம் என்னென்னா அவரால் என்னென்ன அவ்வளோ சாப்பாடு ஏற்கனவே நாலு அஞ்சு நாள் பட்னியாக இருக்கிறவனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பாகசாலையில் இடம் கொடுத்து சாப்பிடணும்னு சொல்லிட்டான்னா என்ன ஆகும். அந்த மாதிரி அந்த முனிவர்கள்லாம் என்ன பண்ணுறாலாம், ரிஷிகள்லாம் தேவப்பெருமாளுடைய அந்த அர்ச்சா திருமேனியில் ஈடுபட்டு மூர்த்தியாய் மூர்த்தியாய் விழுந்துடுறான். பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அறி எத்துணை எத்திரங்குரலினோடு எத்திரங்குரலினோடுன்னு ஆழ்வார் அப்படியே மயங்கி விழுந்துட்டாரான். பத்து மாத காலம் அப்படியே இருந்தாராம். திருமணம் இழிய போல இது ரெண்டாம் பத்தில் தான் வருது பத்துடை அடியவருக்கு. அதுக்கப்புறம் நீ 800 பாசனம் சொல்லி அவன் ஆழ்வார். ஆனால் இந்த ரெண்டாவது பதிகம் வரச்சேவே ஆழ்வார்க்கு இந்த ஈடுபாட்டுனால மூர்த்தியாக விழுந்துட்டா என்பதாக அங்கே திருவாய்மொழி வியாக்கியானத்தில் சொல்லச்சே சொல்கிறார். அப்படி முனிவர்கள்லாம் மயங்கி மயங்கி ஊந்துடுறா பாருங்க பெருமாள் இடத்துல ஈடுபட்டு. அப்படி நமக்கெல்லாம் என்ன மயக்கம் அப்படின்னா 2 வருஷ காலமாக ஒரு ஆச்சாரியர்களுடைய திருநட்சத்திர வைபவம் இல்லையா. சாதாரணமாக ஒவ்வொரு வருஷமும் தான் திருவாதிரை வந்துட்டுருக்கு, ஒவ்வொரு வருஷமும் தான் புரட்டாசி வந்துட்டுருக்கு. அப்பொழுதெல்லாம் நமக்கு ஏற்படாத ஒரு இவ்வளவு பெரிய சந்தோஷம், எப்பவும் சந்தோஷம் உண்டு ஆனால் அவ்வளவு பெரிய சந்தோஷம் ஆற்றுல எப்பவும் சந்தோஷம் இருக்கும். ஆனால் கல்யாணம்னு வரைச்ச எல்லாரும் பாருங்கள் சிரிச்சுட்டே இருப்போம், ஆற்றுல ஒரே அமக்களமாக இருக்கும். யாராவது 3வது மனுஷன் வந்து ஒரு பையை வச்சு எடுத்துட்டு பையை எடுத்துகிட்டு போனால் கூட தெரியாது. ஏன்னா இவன் என்ன நினச்சிட்டுருப்பா, அவருக்கு உறவுன்னு நினச்சிட்டுருப்பா, அவர் இவாளுக்கு உறவுன்னு நினச்சிட்டுருப்பா, அவன் ஒரு நேரம் 4-5 பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு எடுத்து போயிட்டே இருப்பான். காரணம் என்னன்னா மற்றவர்களை கண்காணிக்க கூட நமக்கு நேரம் இல்லாத இந்த சந்தோஷத்தில் இருப்பான் பாருங்கள். அந்த சந்தோஷம் தான் நமக்கு இப்போ இங்கே இருக்குது. என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டால் சுவாமி தேசிகன் அதாவது விடாயத்தின்னு சொல்கிறாள் பெருமாளுக்கு உற்சவமான உடனே பெருமாள் அத்தனை நாள் 10 நாள் அவரை போட்டு வைக்க சூத்திரங்கள் சமர்ப்பித்து வாகனத்தில் ஏற்றி திருக்கோலம் ஜாத்தி குழந்தை இல்லையா பெருமாள் குழந்தை போட்டு இப்போ தான் கட்டியிருந்தாங்கன்னு அவன் அழுந்துட்டே இருப்பான். அந்த மாதிரி பெருமாளை ஒரு குழந்தையுடைய பாவத்தில் பெருமாளை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரங்கள்லாம். பெருமாள் இடத்துல விக்கிரக புத்தி, ஆச்சாரியன் இடத்துல மனுஷ புத்தி இருக்கக்கூடாதுன்னு சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்திரைய சாரத்தை சாதிக்கிறார். அந்த மாதிரி இருக்கக்கூடாது பெருமாளுக்கு. ஆனால் உற்சவம் பண்ணாத இருக்க முடியுமா அப்படின்னா ஆகமங்கள்லாம் உற்சவம் பண்ணணும்னு சொல்கிறது. அதனால் உற்சவத்தை பண்ணுறோம், உற்சவம் பண்ணத்தே அதுக்கு இந்தந்த திருக்கோலங்கள்லாம் சாத்திரம். அதெல்லாம் முடிஞ்ச உடனே பெருமாள் விஸ்ராந்தியாக அந்த 10 நாளும் பெருமாள் இதில் எழுதியிருக்காரு பாருங்க. விடாயத்தி உற்சவம்னு 10 நாள் பண்ணுறான். என்ன பண்ணுறா அப்படின்னா பெருமாள் திருமஞ்சனாகும், புஷ்பங்கள் திருமேனி முழுக்க சந்தனங்கள் திருமேனி முழுக்க விழுதி காப்பு சாத்தின்னு நன்ன ஜம்புன்னு எழுதியிருக்காரு பிராட்டிமார்களோட. இதில் பாட்டு பாடுறவா பாடுறா இல்லைன்னா ஏதோ ஒன்று தளிகாமி செய்கிறார் கோஷ்டி விநியோகம் ஆகுது இந்த மாதிரி. அப்படி நாம் பாட்சிகாரருடைய மிகப்பெரியதான உற்சவத்தை நடத்தி சித்திரை மாதம் முடிஞ்சுது. வைகாசி ஆணி ஆடி ஆவணி அந்த 4 மாதம் 5 மாதமும் ஒரு விடாயத்தில் இருந்த உடனே தேசிகனுடைய உற்சவம் ஆரம்பிக்கிறது. போன புரட்டாசி ஆரம்பித்து இப்போ உற்சவங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போ இது கடைசி சிரவணம், இந்த சிரவணம் அடுத்த சிரவணம் சுவாமி தேசிகனுடைய 780. அப்படி நம்மளுடைய வாழ்க்கையிலே நமக்கு மிகப்பெரியதான ஒரு ஏற்றத்தை கொடுத்த ஆச்சாரிய சார்வபௌமன் சுவாமி தேசிகன் அப்படின்னு சொன்னால் அது மிகையாக ஏன் அப்படி இதை ஏன் சொல்லணும், பாட்சிகார வசதி தானே அப்படின்னா பாட்சிகார் வேதநூல் பிராயம் 100 சதாயுர்வை புருஷா அப்படிங்கிறது வேதம். ஒரு மனுஷன் பிறந்தான்னா இந்த லீலா விபூதியில் மனுஷன் பிறந்தான்னா 100 வயசு வரைக்கும் அவன் வாழலாமா, அதாவது எக்ஸ்டர்னல் லிமிட். ஒருத்தன் வாழறதுக்கு எக்ஸ்டர்னல் லிமிட் என்னென்னா 100 வருஷம் வரைக்கும் வாழலாம். அதுக்கு முன்னாலையும் குறவாக இருக்கா, அதுக்கப்புறம் வாழறவானும் இருக்கா. ஜப்பான்லாம் பார்த்தா 115 வயசு கழுவின்னு காமிக்கிறான் அடிக்கடி, கழவர்களே காமிக்கிறதுல டிவியில் வரைச்சு எல்லாம் பாட்டியாகவே காமிச்சிருக்கான். எல்லாம் 100 வயசு இருக்கும், 130 வயசுன்றான் காமிச்சுருக்கான். நம்மளாம் பார்த்துட்டு தான் இருக்கும். அதாவது மேலே போச்சுன்னா பரவாயில்ல, ஆனால் மினிமம் 100 வயசு இருக்கலாம் அப்படின்றதாக வேதத்திலேருந்து எடுத்து சொல்கிறது. நான் சொல்லலை, வேதம் சொல்கிறது. அப்படி வாழ்வாரோ அதை பின்னிட்டு சொல்கிறார் வேதநூல் பிராயம் 100. அந்த 100 வயசு இருந்தவர்கள் நம்மளுடைய நமக்கு தெரிஞ்ச மிக சமீபத்தில் ஆச்சாரிய சார்வபௌமர்களான பாஷிகாரரும் சுவாமி தேசிகன் நாதமுனிகள்லாம் இன்னும் 150 வருஷம் இருந்தாங்களோ ஆடவந்தாரும் இருந்திருக்கான்னு சொல்கிறான். ஆனால் நான் அவளெல்லாம் நம்ம இன்னமும் ஏன் இது கொண்டாடுறதில்ல, இந்த 120 ஏன் அவளுக்கெல்லாம் கொண்டாடலன்னு தெரியல. பாஷிகாரருக்கும் கொண்டாடிட்டு இவருக்கு 750 கொண்டாடிட்டுருக்கோம் இல்லையா. அப்படி விபவத்திலே 100 வருடங்களுக்கு மேல் இருந்தவர்கள் இவா ரெண்டு பேரும் இந்த சுவாமிகள். ஆனால் பாட்சிகார் பாருங்கள், 120 திருநட்சத்திரம் எழுந்தவர்கள் இருந்தாலும் கூட பாட்சிகார் பண்ண கிரந்தங்கள் 9 தான் இல்லையா. பாட்சிகார் பண்ண கிரந்தம் 9, அதில் முதல்ல ஒரு 20 வருஷம் தள்ளிடுவோம். ஏன்னா
அப்புறம் அவாபவிம் சப்தத்தே தஸ்மை பிராக்ஞாய மங்களம்ங்கிறார் சுவாமி தேசிகனுடைய குமார். மொத்தம் பிறக்கிறான்னா முதல் 20 வருஷம் ஆழ்வார் சொல்கிறார் நமக்கு இல்லை, இதெல்லாம் நமக்கு கிடையாது, நாம் என்ன பண்ணுறோம் கேட்கணும் இல்லையா. வேத நூல் பிராயம் 100, அடுத்தலேருந்து நமக்கு ஆப்டானலை மனுஷர் தான் புகுவரையிலும் பாதியும் உறங்கி போகும்னு இல்லையா. நமக்கு அது நாம் என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டுருக்கோம். நின்னதில் 15 ஆண்டு பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அப்படின்ட்டார். அந்த மாதிரி நாம் எப்போவுமே என்ன பண்ணிட்டுருக்கோம்னு தூங்கிட்டுருக்கோம், இல்லைன்னா வேறு ஏதாவது விரயமாக பொழுதுபோக்கின்றிருக்கோம். அதனால் நமக்கு இது கணக்கு கிடையாது. 100 வயசு இருந்தாலும் அவளுக்கு என்ன கணக்குன்னா முதல் 20 வயசு தள்ளிடும் வாசிக்கணும் மூலியம். அவாப விம்சப்தத்தை 21 வயசுக்குள்ளே சுவாமி தேசிகன் கற்க வேண்டிய அத்தனை நூல்களையும் காலக்ஷேபாதிகளையும் வேதாத்தியனங்களையும் பண்ணி முடிச்சுட்டார். எல்லாம் முடிஞ்சு போச்சு 20 வயசில் எல்லாருக்கும் வந்து. அதன் பிறகு 80 அடியன் ஒரு வியாசம் எழுதிட்டுருக்கேன். நியாயமாக மார்க் போடுறதுன்னு அப்படி போடுவா, 80 கீழே 100 போடுவோம் இல்லையா. நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா 128 கீழே 80 அப்படின்னு போட்டிருக்கேன். ஃப்ளாட் நம்பர் மாதிரி அது இல்லையா, ஆற்று நம்பர் போடுறாள் இல்லையா. 70 கீழே 140 போடுவான். அப்போ கூட நான் நம்ம கீழ் நம்பர் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் சுவாமி தேசிகனுடைய விஷயத்தில் மேல் நம்பர் ஜாஸ்தியாக இருக்குது, மேலே போடுற நம்பர் ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது 80 திருநட்சத்திரங்கள் அவர் எழுந்துருளி இருந்த மீதி இருந்த 80 திருநட்சத்திர வைபவத்தில் சுவாமி தேசிகன் பண்ணதான ஒரு பெரிய உபகாரம் என்ன அப்படின்னா 128 கிரந்தங்கள் பண்ணிருக்கார். 128 கிரந்தங்களை அவர் அனுகிரகம் பண்ணிருக்கார் நமக்கு. 128 பேரை சொல்ல சொன்னால் எனக்கே தெரியாது. 128 பேரை சொல்லணும் முதல்ல நம்ம சரியுமா அப்படின்னு கேட்டால் எல்லாம் ஹேண்ட்ஸ் அப் தான், கை தூக்க வேண்டியது தான் இல்லையா. சொல்கிறதுக்கு பேர் எழுதின கிரந்த பேரை சொல்கிறதுக்கு அதுக்கே நமக்கு 10 நாள் நெற்று பண்ணிட்டு வந்து சொல்கிறேன் சுவாமி அப்படின்வோம், இல்லைன்னா கொஞ்சம் இருங்க அப்படி பார்த்துக்கிறான் அப்புறம் அப்படி மூடி வச்சுட்டு அப்புறம் சொல்கிறேன்றது. ஆனால் ஒரு கிரந்த லேகனம் பண்ணணும் அப்படின்னா கிரந்தத்தை லேகனம் பண்ணணும், தப்பில்லாத பண்ணணும். கற்க கசடரை கற்பவை கற்றப்பி நிற்க, இதெல்லாம் சுவாமி தேசிகன் இடத்துல ஆப்டாக போயிடுது. இத்தனை கிரந்தங்களை பண்ணுறதுன்னா முதல்ல ஓலைச்சுவடி கொடுத்து எழுதி சொல்லணும் எல்லாரையும் ஏ, அப்போ தான் அது உள்ளே போச்சுன்னா எழுத்தடி மேலேயே வராது. அப்படி இருக்கிற சமயத்தில் எப்படி இது சாத்தியம், இவ்வளோ விளக்கு இருக்குது, ஃபேன் இருக்குது, எல்லாம் சௌக்கியமாக இருந்துருக்கும். இதெல்லாம் இல்லாத காலத்தில் ஒரு 125 கிரந்தங்கள் லுப்தமாக போயிடுது இல்லையா, காண கிடைக்கல நமக்கு. பூகோள நிர்ணயம், அதன் பிறகு பந்து கழல் அம்மானை பூசல் ஏசல் இதெல்லாம் நமக்கு ஆப்பிடாத போயிடுத்து. சததூஷணியில் 66 கண்டனங்கள் தான் இருக்கும், மீதி 34 கண்டனங்கள் நமக்கு அகப்படலை. இந்த மாதிரி எல்லாம் சிலது இருக்குது இல்லையா. அப்படி இருக்கு அவர் பண்ணது 128 பண்ணுறக்காரோ இல்லையா, அதுதான் நாம் எடுத்துக்கணும். நமக்கு ஆப்பிடலைன்றது வேறு, நம்மளுடைய தௌர்பாகியம்னு வச்சுக்கலாம். அப்படி ஒரு 128 கிரந்தங்களை முதல்ல தப்பு இல்லாத வாசிக்கணும் போதும் என்னன்றதை முதல்ல ஏற்றி நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா சொல்ல வேண்டிய விஷயத்தை முதல்ல நாம் மனசில் கவனம் பண்ணிக்கணும், அதன் பிறகு நாம் சொல்லணும். அப்போ தான் அது தப்பு இல்லாத வரும். அப்படி முதல்ல அந்த விஷயத்தை கவனம் பண்ணிக்கிறார். கவனம் பண்ணின்ற விஷயத்தை வந்து உள்ளத்தி எழுதியது ஓலையில் இட்டணுங்கிறார், எழுதுகிறார் ஓலையில். அந்த எழுதினத்துக்கு பிற்பாடு அதுக்கு எத்தனையோ கண்டனங்கள் வரும் இல்லையா. அவர் என்ன பண்ணார், ஆழ்வார் சொன்ன திருவாய்மொழியை ஒத்துக்க மாட்டான்ட்டான் மதுரை சங்கத்தில். ஆழ்வார் என்ன பண்ணார், ஒத்துக்காட்ட ஆழ்வாருக்கு என்ன கவலை சொல்லுவார், பாட வேண்டியது என் கவலை, அவ்வளோதான். அவர் பாடிட்டு போயிட்டார் ஆழ்வார், நீ ஒத்துக்கணும் நான் ஒத்துக்கணும், பெருமாள் ஒத்துட்டாச்சு என்ன முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். நாமெல்லாம் என்ன பண்ணுவோன்னா மனுஷியாளுடைய ரெக்கக்னிஷனுக்கோசரம் நாமெல்லாம் காத்துட்ருந்தோம், அது அவசியமே கிடையாது. ஒருத்தர் இவர் நல்லவர் இல்லை இவர் கெட்டவர்னு இன்னொருத்தர் நம்மளை சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கோசரம் ஒரு தத்தாரி மாதிரி இருக்கணும்னு சொல்லலை, எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பவ்யமாக இருக்க வேண்டியது அவசியம்தான். ஆனாலும் கூட ஒரு மனுஷியர்கள் இடத்திலே நாம் நல்ல பேர் எடுத்துக்கணும், கெட்ட பேர் எடுத்துக்கணும், இவன் என்னை பற்றி என்ன சொல்கிறான், அவன் என்னை பற்றி என்ன சொல்கிறான்ற அவசியம் நமக்கு தேவையில்லை. பகவான் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறான் இல்லையா, அதுதானே முக்கியம். பகவான் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறான் அப்படின்னு நாம் பார்த்துக்கணும். நம்மளுடைய ஆத்மாவை நாம் பரிசோதனை பண்ணிக்கணும், அதில் நாம் என்ன நினைக்கணுன்றது நினச்சிக்கணும், நாம் பண்ணுறது சரியா தப்பா அப்படின்றத நினச்சிக்கணும். அது இருந்தால் போதும். அப்படி ஆழ்வார் பண்ண கிரந்தத்தை ஒத்துக்க மாட்டேன்னுட்டா, கீழே இருக்கிறவா சும்மா இருக்காளா அதெல்லாம் கிடையாது அப்படின்னு என்ன பண்ணால், அந்த ஆழ்வார் பண்ணத்துலேருந்து ஒரே ஒரு கிரந்தம் ஒரே ஒரு பதிகம் 10 பாசுரத்தை எடுத்து அந்த ஜலத்தில் போட்டாலும் கண்ணன் கழலினை நண்ணும் மனமுடையி, அந்த பாசுரத்தை எடுத்து போட்டால் ஆழ்வார் பண்ணது தான் சரின்னு வந்துடுச்சு, அவ்வளோதான் தீர்ந்து போச்சு. எல்லாருக்கும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.
காலம் காரணம் என்னன்னா, தமிழ் பிரபந்தங்களை ஏற்காத ஒரு காலம் அது. தமிழ் பிரபந்தங்களில் முக்கியமாக அப்போ தான் சோழராஜாவோ பாண்டிய ராஜாவோ எல்லாருமே ஒரு சைவர் சைவ சிவா ஓரியன்டாக இருந்தவா வாழலாம். அதனால் அவளுக்கு இந்த வைஷ்ணவாளை கண்டா ஒரு ஆகாத காலகட்டங்களில் இந்த நூல்கள்லாம் நமக்கு வந்து. ஆக இந்த கிரந்தத்தை எழுதணும், எழுதினதை தப்பில்லாத எழுதணும், அதன் பிறகு இதை எல்லாரும் ஒத்துக்கணும். ஒத்துக்கிறதுன்னா நிறைய பேர் கண்டனம் அப்படி இல்லை. சுவாமி தேசிகன் எழுதின நூல்கள் எதையுமே யாருமே தப்பே சொல்ல முடியாத ஒரு கிரந்தங்கள் இல்லையா. ஒரு ரகசியத்திரைய சாரம் இன்றைக்கெல்லாம் எவ்வளோ பெரிய கிரந்தம் அது, எவ்வளவு பெரிய கிரந்தம். இந்த கிரந்தத்தை இனிமேல் ஒன்றும் இல்லாத ஏ டு இசட் வாசிக்கணும், பாதுகா சகசனம் வாசிக்கணும்னாலே, கோவிலை கொண்டு பாராயணம் பண்ணணும்னாலே நாலு நாள் தேவைப்படணும் இந்த 1000 ஸ்லோகங்களை சொல்கிறதுக்கு. ஆனால் சுவாமி தேசிகன் ஒரு யாமத்தினுடைய முதல் பொழுது முதல் போகத்தில் 1000 பாசுரங்களை எழுதியிருக்கார் அப்படின்னா, இது யாராவது சாத்தியமா அப்படின்னு கேட்டோம்னா முடியவே முடியாது. அதனால தான் சுவாமி தேசிகனுடைய குமாரர் அவரை பற்றி போடச்ச வெங்கடேஷா வெங்கடேஷாவதாரோயம் தத்கண்டாம்ச அதவா பவே யதீந்திராம்ச அதவே தேவம் பிதர்க்கியாயாஸ்து மங்களம். அதாவது பாஷ்யகாரர் எப்படி அப்படின்னா, வவிருதே பஞ்சபிஹி ஆயுதைர் முராரேகே அப்படிங்கிற சுவாமி தேசிகன் யதிராஜ சப்தத்தில் சொல்லச்சே, பஞ்ச ஆயுதங்களுடைய அவதாரம் தான் பாஷ்யகாரன்ற. பஞ்சாயுதங்கள் யார் அப்படின்னா, அவர்களும் ஆழ்வார்கள் தான். சங்கம் ஒத்தர், சக்கரம் ஒத்தர், கதை ஒத்தர், அஞ்சு ஆழ்வார்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஆழ்வார்களாக அவதாரம் பண்ணா இல்லையா. அந்த மாதிரி எப்படி பாஷ்யகாரரும் ஒரு ஆழ்வாருடைய சமூகமாக கொள்ளப்படுகின்றாரோ, அந்த மாதிரி சுவாமி தேசிகன் இதுதான் பாஷ்யகாரருக்கும் சுவாமிக்கும் இருக்கக்கூடியதான ஒரு துல்லியம். பாக்கி பேருக்கு இது ஆப்பிடாது, எல்லாருக்கும் ஆப்பிடுமான்னு இது ஆப்பிடாது. சுவாமி தேசிகனும் ஒரு ஆழ்வாருடைய சமூகம் தான். ஏன் அப்படின்னு கேட்டால், அவதார நட்சத்திரம் எல்லாருக்கும் தெரியும், சிரவணம். இது ஆழ்வார்களுடைய கோஷ்டியில் முதலாவதாக எழுந்தருளியிருந்த பொய்கை ஆழ்வாருடைய அவதாரம் நட்சத்திரம். அது நட்சத்திரம் தான், மாதம் ஐப்பசி மாதம் இவர் புரட்டாச்சு இல்லையா. அதன் பிறகு சுவாமி தேசிகன் இங்கேருந்து நித்திய விபூதி லீலா விபூதியை முடித்து கொண்டு நித்திய விபூதிக்கு எழுந்தருளி அங்கே கைங்கரியம் பண்ண போனது அப்படின்றது பார்த்தோம்னாக்க, கரெக்டாக திருக்கார்த்தி அன்னைக்கு சுவாமி தேசிகன் பரமபதம் எழுந்தருளினார் என்பதாக அவருடைய அந்த சரித்திரத்திலையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது சாட்சாத்து ஆழ்வார்களில் இளங்கிழின்னு சொல்கிறார், இளம் கடைசி ஆழ்வார் அவர் திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வாருடைய அவதார நட்சத்திரத்தில் இவர் திருநாடு அலங்கரித்தார்னு சொல்கிறார். இதுதான் நமக்கு வேண்டியது, அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. முதல் ஆழ்வார் அவதாரம், கடைசி ஆழ்வாருடைய அவதாரத்தில் அவதார சமாபனம் சரியாக போகணும். அதுதான் இது, இது எல்லாருக்கும் இது கிடையாது. பாட்சிகாரருக்கு அந்த மாதிரி அமைஞ்சு அவர் அவதாரமாக கொண்டா கொண்டாடப்பட்டாரொழிய இந்த ஒரு சாமியம் அவருக்கு, இந்த ஒரு யூனிக் அவருக்கு இல்லை, இவருக்கு இருந்தது சுவாமிக்கு. அது அது ஒரு விஷயம், நம்மளாம் கொண்டாடணும். அதை இப்பவும் பாருங்க, கொண்டாடின்னு தானே இருக்கோம். ஐப்பசி மாத சிரவணத்தை அன்னைக்கு நான் கொண்டாடிட்டுருக்கேன்ம்மா, எல்லாம் நீங்கள்லாம் கொண்டாடுறவங்களோ இல்லையோ, எங்கள் காலத்தில் நல்லா நடக்கும் விசேஷமாக. ஏன் அப்படின்னா, எங்கள் மாமியுடைய ஜென்ம நட்சத்திரம் அது, அதனால் நான் கொண்டாடலை என்னக்கா விபரீதம் ஆகிடுவோம், அதனால் நான் கொண்டாடிட்டுருக்கேன் இல்லையா. என் நட்சத்திரம் கூட என்ன எங்காத்தில் பார்க்கவே நட்சத்திரம், ஆனால் மாமி நட்சத்திரத்தை கொண்டாட வேண்டியது ஆழ்வாருக்கு கொண்டாடுற போது. ஏன்னா எங்கள் மாமனார் என்ன பண்ணுறார், கோவிலில் அன்றைக்கி பொய்கை ஆழ்வார் சாத்துமாரி அவர் பண்ணுறார் இதுக்கோசரம். ஆக எப்படியா இருந்தாலும் எங்காத்தில் ஒரு கொண்டாட்டம் இருக்கும். திருக்கார்த்தி எல்லாருமே கொண்டாடுறோம், அதனால் கவலையே வேண்டாம். திருக்கார்த்தி கொண்டாட்டம் எல்லாருக்குமே நடக்குது. ஆக தேசிகனுடைய அவதாரத்தையும் நாம் கொண்டாடுகின்றோம், தேசிகனுடைய அவதார சமாபனத்தையும் நாம் கொண்டாடுறோம். இதுதானே நமக்கு விசேஷம். ஆச்சாரியனுடைய திருநட்சத்திரத்தை மாத்திரம் கொண்டாடுறது நமக்கு உகப்பு இல்லை. ஆச்சாரியன் திருநாடு அலங்கரித்த அந்த திதி தினங்கள்லாம் வரதோ, அன்றைய தினம் சன்னதி சிஷ்யாளாக இருந்தால் அங்கே போகிறா, ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்தில் இருக்கிறவாளாக இருந்தால் ஆசிரமம் எங்கு பக்கத்தில் நடந்ததுன்னா பக்கத்தில் போகிறா. அநேகமாக சிலதெல்லாம் வந்து இந்த சாதுர்மாசியம் அனுஷ்டிக்கிற சமயத்தில் அவளுக்கு வரும், தேரெழுந்தூர் ஆண்டவன் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் அப்படி வரும். அப்புறம் சிலதெல்லாம் பங்குனி மாதமே வந்துடும், அது திருக்குடந்தை ஆண்டவன் இவாழ்ந்தெல்லாம் அவதாரம். அதுதான் யூனிக்கு, அவதாரமும் பங்குனி, அவதார சமாபனமும் பங்குனி அவளுக்குலாம். அதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சாரிய ஆளுக்கு தான் அதெல்லாம் அமையும், நமக்குலாம் அமையாது. நம்ம வேண்டிட்டால் கூட நமக்கு வராது இல்லையா, ஒரே பட்சத்துலேயே வருது எல்லாம். அது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையோ. அந்த மாதிரி சுவாமி தேசிகனுக்கு ஒரு யூனிக் என்ன அப்படின்னா, வெங்கடேஷாவதாரம், வெங்கடேஷருடைய அவதாரம். யார் அப்படின்னா, எந்த தெய்வம் கலியுகத்திலே மிக அற்புதமாக நாம் அனைவராலும் கொண்டாடப்படுகிறதோ, எந்த தெய்வம் கொண்டாட கலவு, வெங்கட நாயகா பிரசமித்த கலிதோஷாம்
பிராஜ்ய போகானுபந்தாம் சமுதித குணஜாதாம் சம்யக் ஆச்சாரயுக்தாம் ஷிதஜன பகுமான்யாம் ஷேயசீம் வெங்கடாத்ரௌ ஷியமுபசினு நித்யம் ஸ்ரீநிவாசத்வமேவ அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதவிராத ரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீநிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா. எந்த தெய்வம் ஸ்ருதி ஸ்மிருதி இதுகளுக்கெல்லாம் இவைகளுடைய அர்த்தங்களுக்கெல்லாம் சிரசாக இருக்கிறதோ அப்படிப்பட்டதான ஸ்ரீநிவாசன் அப்படிங்கிறது அது ஸ்ரீபாஷ்யத்தையும் அதான் சொல்கிற முதல் பங்கியில் ஸ்ரீபாஷ்யத்துடைய முதல் பங்கியில் ஸ்ரீநிவாசத்துவமேவன் சொல்லிடுற அந்த மாதிரி அந்த கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக நம் அனைவராலும் இது வந்து கலாபேதம் இல்லாத போகிறா, எல்லோரும் திருப்பதிக்கு போகிறான். முதல்ல கலாபேதம் கிடையாது, சம்பிரதாய பேதம் கிடையாது, ஜாதி பேதம் கிடையாது. எல்லாரும் போகிறாலும் எனக்கு போய் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாளும் அப்படிப்பட்டதானே அவர்னா வானு கூப்பிட்றாருன்னா வானு கூப்பிட்ற பெருமாள்கிட்ட ஒத்தனும் போகிறது இல்லை. ஏன் நாங்கள்லாம் போய் இதுக்கு போயிருந்தோம் எங்கே தலைச்சங்க நான்மதியம்னு ஒரு ஊருக்கு போயிருந்தோம். ஒரு 20 பேர் பரிதாபம் கோவில் நிலைமை என்ன, அங்கே போனால் தோக்கு நடுவில் ரொம்ப நல்லா இருக்குது குழு குழுன்னு. அங்கே போனால் சுவாமி யாரோ ஒருத்தர் கட்டிலில் படுத்துட்டுருக்கேன், கட்டிலில் படுத்துட்டுருக்கார் அவர். அங்கே எங்களுக்கு கோவில் எங்கே இருக்குதுன்னு தெரியல, தோப்புக்குள்ளே நுழைஞ்சிட்டோம், கோவில் எங்கே இருக்குது அவர் எழுந்து வழிக்கு அதோ இங்கே இருக்குது அப்படின்னு. அங்கே போனால் பட்டாச்சாரியை காணும், அவர் எங்கேருந்து ஆக்கூர்னு அந்த ஒரு ஊர் இருக்குது, அந்த ஆக்கூர்லேருந்து அவர் வராரோம். அவர் என்ன பண்ணுறார், நித்தியம் தளியை பண்ணி எடுத்துட்டு எல்லோரும் அங்கே அங்கே வர வந்தவுடனே எங்களுக்கெல்லாம் சேவை பண்ணி வச்சேன். இப்போ ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால் போயிருந்தோம், சேவை பண்ணி வச்சார் பெருமாளெல்லாம் சேவித்தோம். ஏன் சுவாமி திருமஞ்சனம் 6 வரா சுவாமி திருமஞ்சனத்துக்கு, ஒன்றும் இல்லை இதோ இப்போ நானே 4 மணிக்கு கிளம்பிடுவேன் திரும்பி, சேஃப்டி கிடையாது இங்கே அப்படின்னு. பெருமாளுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க, நாம் என்ன பண்ணுறோம், திருப்பி திருப்பி நம்ம திருவள்ளூர் போகிறேன்றோம், அதுக்கப்புறம் தடிக்கு விழுந்தால் காஞ்சிபுரம் போகிறேன்றோம். காஞ்சிபுரத்துலேயே கூட தேவப்பெருமாள் சந்திக்கு தான் போகிறோம், பக்கத்தில் அஷ்டபூஜைன்னு ஒன்று இருக்குது, கண்ணால் கூட பார்க்குறது இல்லை. பெருமாள் போச்சே தேர் கேழ்கிறார், திருப்பி வந்து அங்கே அஷ்டபூஜைன்னு ஒன்று இருக்குது அப்படி, ஓ அஷ்டபூஜை தெரியுமே நான் சேவிச்சிருக்கேன் அவ்வளோதான், அங்கே போகிறதே கிடையாது யாருமே, இது என்ன பிரயோஜனம். அதனால் வானு கூப்பிட்றாரு பெருமாள், இல்லையா ஆக்வான முதிரியோடு சோழிங்கரில் எழுதியிருக்கார் பெருமாள் பக்தோசித்தர். எத்தனை பேர் அங்கே போகிறா, அந்த ஊரில் இருக்கிறவங்களே அங்கே போகிறதில்ல, எப்போதும் அது வழக்கம் தான். லோக்கலில் பிரம்மாண்டமான கோவில் இருந்தால் லோக்கலில் இருக்கிறவங்க கோவிலுக்கு போகிறதில்லன்னு ஒரு வழக்கம் இல்லையா. உபன்யாசகருடைய ஆண்டியா அவர் பண்ணுற உபன்யாசத்தை கேட்க மாட்டா, திரும்ப அவங்களுக்கு உபன்யாசகருடைய ஆண்டியா அவர் பண்ணுற உபன்யாசத்தை கேட்க மாட்டா, அவள் வரது ஒரே ஒரு நாள் தான். சம்பாவனை பண்ணுற நீங்கள் பக்கத்தில் வந்து நிற்பாள், ஏன்னா புடவை வெட்டி கொடுக்குற அளவு இல்லையோ, அதுக்கோசரம் வருவா, பாக்கி நாள்லாம் வரவே மாட்டா. நீங்கள் பாருங்கள் எங்கே வேணால் பாருங்கள், ரொம்ப அது அற்புதம், அது ஆச்சரியம் தான். அது அது மாதிரி உபன்யாசம் அது ஒரு வேடிக்கையாக இருக்குது, என்ன பண்ணுறது. அது மாதிரி இந்த பெருமாள் வான்னு கூப்பிட்றது இல்லை, ஆனாலும் எல்லோரும் போகிற காரணம் என்னென்னா கலியுகத்திலே இருக்கக்கூடியதான கண்கண்ட தெய்வமாக அந்த பெருமாள் எல்லோராலையும் நினைக்கப்படுற. அப்படிப்பட்டதான வெங்கடேஷா அவதாரோயம் தத் கண்டாம்ச அதவா பவே. இவர் யார் அப்படின்னு கேட்டால் யாரும் கிடையாது, சாட்சாத் திருவேங்கடமுடையானுடைய கண்டையுடைய அவதாரம். இந்த எதுக்கு மணி அடிக்கிறான்னு ஒரு கேள்வி வரதோ இல்லையோ, கோவிலில் திருவாராதனம் பண்ணுறோம், ஆற்றுல மணி அடிக்கிறோம், திருவாராதனம் பண்ணச்சே மணி அடிக்கிறோம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாக்க கோவிலில் மணி அடிக்கிறாதெல்லாம் ஒரு காரணம் இல்லாத பெரியவா வைக்கலை. காரணம் என்னென்னா இந்த மணி ஓசை இருக்கு பாருங்கோ, அது சகலவித பாபத்தையும் போக்குறது. முதல்ல எப்போ பார்த்தாலும் மணி வச்சுருக்கக்கூடாது, பெருமாளை போனவுடனே முதல்ல அதாவது மணி அடிக்கிறதுலேயே விதவிதமாக இருக்குது. தலி சமர்ப்பிக்கச்சே தலிகை சமர்ப்பிக்கச்சே எப்படி மணி அடிக்கணும், பெருமாளுக்கு அர்க்கியபாத்தியாதிகள் சமர்ப்பிக்கச்சே எப்படி மணி அடிக்கணும், அதன் பிறகு பெருமாளுக்கு திருமஞ்சனாச்சே எப்படி மணி அடிக்கணும், அதுக்கப்புறம் தூப தீபாதிகள்லாம் சமர்ப்பிக்கச்சே எப்படி, இதெல்லாம் வந்து சொல்கிறது இப்படி இப்படி பண்ணணும்னு. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே மணி வச்சுருப்பான் அவன், கோவிலில் அவனுக்கு என்ன தெரியும், பெரிய மணி அடிக்க டங் 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 அடிச்சுருப்பான், அந்த மாதிரி கையில் இருக்கிற மணி அந்த மாதிரி அடிக்கக்கூடாது, அதுக்கு ஒரு கிரமம் இருக்குது, இப்படி தான் மணி சமர்ப்பிக்கணும் அப்படின்னு. எடுத்த உடனே இடது கையில் எடுத்துக்கிறது மணியை கூடாது, மகா பாப்பம், வலது கையிலேருந்து எடுத்துகிட்டு இடது கையில் வச்சுக்கணும், வச்சுட்டு தூப தீபங்கள்லாம் சமர்ப்பி அப்போ வந்து இடது கையில் மணியே சமர்ப்பிக்கவே கூடாது, இடுப்புக்கு கீழே மணி சமர்ப்பிக்கக்கூடாது இடுப்புக்கு. ஏன்னா அதெல்லாம் சுவாமி தேசிகனுடைய அவதாரமாக நாம் கொண்டாட வேண்டி இருக்கிறபடியினால இடுப்புக்கு கீழே அதெல்லாம் இடுப்புக்கு கீழே புருஷாளுக்கு எல்லாருக்குமே அசுத்தம் இல்லையா. அதனால தான் உத்தரீயம் இருக்கு பாருங்கள், இந்த உத்தரியத்தை ஒரு 2 அங்குலம் மேலே தான் கட்டிக்கணும், புருஷா உத்திரியம் கட்டிக்கிச்சு 2 அங்குலம் மேலே தான் கட்டிக்கணும் உத்திரியத்தை. உத்திரியம் சுத்தம், தீர்த்தம் வாங்கிக்கிறோமோ இல்லையா உத்திரியத்தை பிடிச்சிட்டு, இப்போ பெருமாள் தீர்த்தம் வாங்கிக்கணும்னா இது சுத்தமாக இருக்கணுமோ இல்லையோ, அது இதோட வேட்டியோடு போய் சேர்ந்ததுன்னா அது அசுத்தியாக போடுறது. இதுக்கு தான் என்ன பண்ணுறாள்லாம் பெரியவாள்லாம் அந்த நாளில்
இடுப்பில் வந்து கடிசூத்திரம்னு ஒன்று சாத்தின்னு இருப்பான். அது என்னன்னா இந்த உத்திரியத்தையும் அதையும் பிரிக்கிறது, அதனால் இது அது மேலே கொஞ்சம் இடித்தா கூட ஒன்றும் பாப்பம் இல்லைன்னு சொல்கிறது உண்டு. அப்படி இந்த மணி அடிக்கிறதுல அவ்வளோ விசேஷம் இருக்குது. ஏன்னு கேட்டால் அந்த மணியுடைய நாசம் இருக்குது பாருங்கள், அது அவ்வளவு புண்ணியத்தை நமக்கு கொடுக்குறது. நம்மளுடைய பாப்பத்தெல்லாம் பெருமாளுடைய தீபம் இல்லையா. நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது என்னன்னா, ஐப்பசி மாதமோ கார்த்திகை மாதமோ சூரியனே வராது, ரொம்ப சுலபத்தில் வராது. இப்போ இருட்டாக இருக்கும், இருட்டாக மழை காலத்தில் இருட்டாக இருந்ததுன்னா மத்தியானம் பண்ணணும், இப்போ எங்கே சூரியனை தேடின்னு போகிறது அப்படின்னா அதுக்கு ஒரு பெரியவா ஒரு வழி சொன்னான். ஆற்றுல பெருமாள் சந்தியில் தீபம் ஏற்றி வச்சுருக்கோம் பாருங்கோ, அதை கொண்டு போய் இப்படி வச்சுன்னு பார்த்து அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டியது அப்படின்னு ஒரு பெரியவாளுடைய அனுஷ்டானத்தில் இருக்கிற கிரமம். சூரியன் இல்லைன்றதுனால மத்தியானத்தையே விட்டுறேன் அப்படின்றா அப்படின்னு நினைக்கக்கூடாது. சூரியன் இல்லைன்றதுனா மத்தியானத்தை விடக்கூடாது, மத்தியானம் பண்ணணும். இப்போ சூரியனை எங்கே சுவாமி பார்க்குறது அப்படின்னு கேட்டால், சூரியனை பெருமாளுடைய ஜோதியில் பார்க்கணும், விளக்கில். ஆற்றுல பெருமாள் சந்தியில் விளக்கு ஏற்றி வச்சுருப்போமோ இல்லையோ, இந்த விளக்கில் நம்ம பெருமா அந்த சூரியனுக்கு சொல்ல வேண்டிய மந்திரத்தை அதில் பார்க்க வேண்டியது. அப்படி இந்த கண்டையுடைய நாதத்துக்கு அவ்வளவு விசேஷம். அது பெரு எதுக்குன்னா, பெருமாள் வந்து அந்த நாதத்தை, அந்த நாத சப்தத்தில் பெருமாள் தன்னை மயங்கி நமக்கு அனுகிரகம் பண்ணுற. அதுக்கு தான் அந்த கண்டம் தேசிகனும் இல்லையோ, அதனால் தேசிகனுடைய வாக்கிலேருந்து அது ஒலியாக வந்தால் என்ன, ஸ்தோத்திரமாக வந்தால் என்ன, எப்படி வந்தாலும் பெருமாள் அதை அனுகிரகிக்கிறவர் தான் அப்படின்றதுனால தான் அதை வந்து சந்தோஷமாக பெருமாள் அந்த இவ்வாறு இது வடகலையாராத்தில் தான் மணின்றது ஆகி போச்சுருக்கோம். வெங்கலையாரில் மணி சேவிக்கிறதே இல்லை போன்றது. வெங்கலையார் சம்பிரதாயத்தில் அவன் மணி சேவிக்கிறது இல்லை, அது என்னன்னு தெரியல. அதாவது தேசிகன் பேரில் இருக்கிற அவாளுக்கே இருக்கிறதான சொல்லக்கூடாது விரோதமாக இல்லை இல்லையா அப்படின்னு. திருமலையில் மணி கிடையாது, திருமலை உங்களுக்கு திருமலையில் கையில் அடிக்கிற மணியே கிடையாது. ஏன்னா அவர் தேசிகனாக அவதாரம் பண்ணிட்டு வந்துவிட்டதுனால அங்கே மணி கிடையாது. பெரிய மணி அது இடுக்கில் ஒத்து உட்காந்து அடிக்கிறான் பாருங்கள் கையில், அதுதான் மணி பெருமாளுக்கு. அங்கே அங்கே கையில் அடிக்கிற கண்டையே கிடையாது. அதுதான் பெருமாள் தேசிகனுக்கு கொடுத்துருக்கிறதான மிக உயர்ந்ததான ஒரு ஒரு அனுகிரக விசேஷம் அது பெருமாள். அப்படி வெங்கடேஷ அவதாரோயம் தத் கண்டாம்ச அதவா பவே, அதோடு நிறுத்திச்சேரா அப்படின்னா இல்லை, யதீந்திராம்ச அதவேத்யேவம் இதர்க்கியாயாஸ்து மங்களம் அன்றி உலகினையாக்கி அரும்பொருள் நூல் விரித்து. பெருமாள் முன்னூறு தூது வானரத்தின் வாயில் மொழிந்து அரக்கன் மன்னூர் தன்னை வாளியினால் வாழமுனிந்து அவனே பின்னோர் தூது ஆதி மன்னர்க்காகி பெருநிலத்தார் இன்னார் தூதன நின்றான் எவ்வுள் கிடந்தானே அப்படின்னார் ஆழ்வார் இல்லையா. முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து பெருமாள் என்ன பண்ணார், ஆஞ்சநேய சுவாமியே தூது கணிச்சார், எல்லாம் சக்ஸஸ் ஆகி போயிடுது. எங்கே போ, எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி, எங்கே இருக்கானே தெரியாதுன்றாரோ இல்லையோ, இங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சதும் இல்லாத இங்கேருந்து சேது பந்தனம் பண்ண. ஆஞ்சநேய சுவாமியால் தான் இந்த சேது பந்தனம் நமக்கு ஆட்டுது, இல்லைன்னா அதுவும் போயிருக்கும். அதான் சொல்கிறார் இல்லையா, கிருபையே கிருத்த ஜெகத்ஜிதே கிருப்பண சந்து சிந்தாமணே ரமாசக சரம் சிதௌ ரகுதுரீண யந்தியார்த்வயா வியபஜ்யத சரித்பதி சகிருத்த வேக்ஷணாத் தக்ஷணாத் பிரகிஷ்ட பகுபாதக பிரசம ஹேதுனா சேதுனான்னு சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் சாதிக்கிச்சு. தயாசதகமே எதுக்குடா சொன்னார் அப்படின்னா, திருவேந்திரமுடையானுடைய தயை அப்படின்னா இல்லையா, கிருஷ்ணனுடைய தயைக்குன்ட்டு. என்னடா கிருஷ்ணனுடைய தயை இங்கே எங்கடா வந்தது அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லையா, இந்த ஏழு நாள் பெருமாள் கடுங்கால் மாறிகல்லே பொழிய அல்லே எமக்கென்று படுங்கால் இங்கே சரணென்று ஆயர் அஞ்ச அஞ்சா முன் நடுங்கால் குன்றம் குடையுன்றேந்தி நிறையை சிரமத்தால் நடுங்கா வண்ணம் காத்தான் நாமம் நமோ நாராயணம் என்னர் பாருங்கோ ஆழ்வார். ஆழ்வார்கள் தான் நமக்கு எங்கேயுமே போக வேண்டாம். ஒரு ஒரு அவதாரத்தையும் எப்படி சாதிக்கிறார் ஆழ்வார், ஒரு அவதாரம் உடனே அந்த ஊரில் இருக்கிற பெருமாள் அவதாரம், பெருமாள் விபவ அவதாரம் பெருமாள், யாராரும் சொல்ல முடியாது. இந்த மாதிரிலாம் ஆழ்வார்களால் தான் முடியும் இல்லையா. ஏன்னா யானாய் தன்னை தான் பாடி, பெருமாள் தானே தன்னை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறதுக்கோசரம் ஆழ்வாராதிகளாக முடிஞ்சு போச்சு. அப்படி ஏழு நாள் இந்த இடைவிடாத பெஞ்ச மழைக்கு மலையை பிடிச்சவரும் இல்லையோ, அதனால் பெருமாள் என்ன பண்ணாரா, இந்த ஏழு மலையும் ஏழு மலையும் மலைகளையும் பெருமாள் தன்னை ஒரு மலையை பெருமாள் தாங்கினான்றதுக்காகசரம் இந்த ஏழு மலையும் எம்பெருமாள் இடத்துல பிரார்த்தித்து தான் உண்மை வந்து நாங்கள் தாங்கணும் அப்படின்னு. அதனால தான் ஏழு மலையில் வந்து பெருமாள் அங்கே வந்து தங்கினேன் இல்லை. அதனால தான் சுவாமி தேசிகன் அற்புதமான பதம் போட்டேன், கண்ணன் அடியினா எமக்கு காட்டும் வெறுப்பு இல்லையா. ராமன் அடியினைன்னா சொல்லிருக்கணும், ஏன் சுவாமி ராமன் அடியினு சொல்லிருக்கலாமோ இல்லையோ இல்லையா. அவருக்கு ராமன் இடத்துல ஒன்று ரவிவீரகத்தியம் ஆச்சரியமாக பண்ணாரு, ஜட கிரண சகல தர ஜட்டில நட பாத்தி மக்கூட்டா தாட்டா நட நான் பட்டு
விபு தசாரி ததி பகுள மது கேளன என்ன பத பிரயோகம் பாருங்க. இதை இதுக்கு அர்த்தம் சொல்லணும்னாலே செக்கு விழுந்துருவா எல்லாரும். இதை ஸ்லோகமாக பண்ணிருக்கார் அப்படின்னா ரகுவீர கத்தியம்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். முதல்ல பாத்தியார் சொல்லிக் கொடுக்குற பாத்தியார் ஒழுங்காக சொல்லணும், அதுக்கப்புறம் அவர்கிட்ட கற்றுக்கிற சிஷ்யர் சொல்லணும். அனாயாசமாக பண்ணிட்டு போயிட்டாரு சுவாமி தேசிகன். இது எப்படி முடியும், இது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் முடியாது. அப்படிப்பட்டதான அந்த கிருஷ்ணாவதார் கண்ணன் அடியணயமக்கு காட்டும் வெறுப்பு அப்படின்னு ஒரு பதத்தை போட்டேன். ஏன்னா கிருஷ்ணன் தான் கேட்டிருக்கிறவன் பெருமாள் இல்லையா, அவனுடைய அடியணையை திருவடியை நமக்கு காட்டி கொடுக்கக்கூடியதான அந்த மலையாக இருப்பது எது அப்படின்னு கேட்டால் திருமலை. ஏண்டானா அந்த ஏழு மலையும் பெருமாளிடத்தில் பிரார்த்திச்சுதான், அப்பா என்ன நீ தாங்கின்னு இருந்தியோ இல்லையோ இந்த ஜனங்களெல்லாம் ரட்சணம் பண்ணுறதுக்கு, அதனால் இந்த ஜனங்களை ரட்சணம் பண்ணுறதுக்கோசரம் உண்மை நாம் தாங்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சு தான். அந்த பிரார்த்தனைக்கோசரம் தான் பெருமாள் இந்த ஏழு மலைக்கு நடுவில் எழுதியிருக்கேன் இல்லையா. ஸ்ரீசேஷசைல கருடாச்சல வெங்கடாத்ரி சொல்லிட்டு போகிறது இல்லை சுப்பிரபாதத்தில், மாதிரி ஏழு மலைக்கு நடுவில் இருக்கார் பெருமாள். அந்த அத்தியாச்சரியமான சேவையாக இருந்துருக்கேன். அப்படிப்பட்டதான பெருமாளுக்கு தயாசதகம் திருவேங்கடமுடையானுக்கு இல்லை, கிருஷ்ணாவதாரமாக இருக்கக்கூடியது திருவேங்கடமுடையானுக்குன்னு சொல்கிறது. அப்படி இந்த கடுங்கால் மாறி கல்லே பொழிய எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னாக்க, இந்த 1000 ஸ்லோகங்கள் 100 ஸ்லோகங்கள் பண்ணிருக்காரோ இல்லையோ அந்த அதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கிருபேகித ஜெகத்கீதே பாசுரம் என்னன்னா, இது சேத்து பந்தனத்தை பற்றி சொல்கிறது. எந்த சேத்து பந்தனம் அமைவதற்கு காரணமாக உன்னுடைய தயை இருந்ததோ, அப்பா பார்த்தாலே போருன்றாளே இல்லையா, சேத்து பந்தனத்தை போய் சேவிக்க தீர்த்தா மாடணும்னு அவசியம் இல்லையே, சேத்து பந்தனத்தை சேத்துவை போய் பார்த்தாலே போரும் இல்லையா. அந்த சமுத்திரத்து நடுவில் இருக்காது, அந்த இடத்துல திக்கில் காமிக்கிறான் இங்கே தான் இருக்குன்னு சொல்கிறா அங்கே இருக்கிறவாள்லாம். அதை பார்த்தாலே போருமே சுவாமி, நாம் பண்ணதான எத்தனை ஜென்மாவில் எவ்வளோ பாபங்கள் பண்ணிருக்கோமோ அத்தனை பாபங்களும் ஒரே ஒரு நொடியில் நிரசனமாகி போயிருந்தது. அப்படிப்பட்டதான அந்த சேது பந்தனத்தை எங்களுக்கு அளித்தவனே உன்னுடைய தயை தானே அதுக்கு காரணம் இல்லையா. எப்போதுமே ஒருத்தர்கிட்ட நாம் போய் ஒன்று கேட்குறோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறோம்னு சொல்லுவான், அவர்கிட்டயா போய் கேட்குறே ஒரு ஒரே முச்சுட்டாச்சே அப்படின்னு அவ்வளோதான், போகிறோம் போக மாட்டான், ஏதோ உபகாரம் பண்ணணும்னு. ஆனால் அவர் அவர்கிட்டயா போகிறார், ஆ மா தயா தயாளுவாச்சே நன்னா போய் கேளும் நன்னா உபகாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா பாருங்க. அப்போ எதை காரணமாக சொல்கிறாவா, அவர்கிட்ட போய் ஆசிரியங்கோள் அவர் வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார்னு சொல்கிறதுக்கு என்ன காரணத்தை சொல்கிறான்னா, தயின்றதை காரணமாக தயாளு அப்படிங்கிறா பண்ணுவோம். தயின்றது தான் ஒருத்தனுக்கு இருக்கணும், சுவாமித்துவம் இருந்து பிரயோஜனம் இல்லை இல்லையா. சுவாமி சௌசீல்யம் இருக்கணும், சுவாமித்துவம் ஒருத்தன் சுவாமியாகவே இருந்தாக்கா யாரும் அவன் இடத்துல போகிறதுக்கு பயப்படுவான். அவளே கொஞ்சம் இறங்கி வந்தாளானாக்கா பெருமாள் கீழே இறங்கி வந்ததுனால தானே சுவாமி அவதாராதிகள்லாம் பண்ணதுனால தானே கண்ணனையோ ராமனையோ நாம் கொண்டாடுறோம். பெருமாள் வைகுண்டவாசியாகவே இருந்தார்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் கிடையாதாங்க நமக்கு அவர் இடத்துல ஈடுபாடே இருந்திருக்காரு. அப்படி இல்லாத அந்த பெருமாள் இறங்கி வந்து உங்களுடைய தயையினால் இந்த அமைத்தீரை இது என்னன்னு சொல்கிறது என்னன்னு சொல்கிறதுன்னு ஆச்சரியப்படுறார் சுவாமி தேசிகன் அந்த தயாசதகத்தில். அப்படி இந்த சேது மந்தனம் அமைவதற்கு பெருமாளுடைய தயை காரணம்னு விட்டார். ஆனால் பெருமாளுக்கு முன்னோட ஒருத்தர் இருக்க, யார் ஆஞ்சநேயர் கணக்க அங்கே போயிட்டு வரலன்னா இந்த சேது மந்தனம் எப்படி அமைஞ்சிருக்கும் நமக்கு நினச்சி பாருங்கோ. அவர் போய் பார்த்துட்டு வரலன்னா இந்த திக்கில் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தானே அவர் அந்த இலங்கைக்கு ஒரு பாதையை போட்டார், அதுவே உண்மையாக இல்லையான்னு இப்போது ஆராய்ச்சியில் நமக்கு அதுதான் தோணும். எப்போதுமே ரூபாவத்தர் கொடுக்குறார் அப்படின்னாக்க பக்கத்தில் இருக்கணும், சும்மா இருக்க மாட்டான், 10,000 ரூபா கொடுத்தார் சுவாமி அப்படின்னு போய் இவன் பெருமையாக சொல்லியிருப்பான். அவரா 10,000 ரூபா கொடுத்தானா அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லி அவர் அனுப்பிச்சுடுவான். 10,000 ரூபா கொடுக்குறான், அவன் நேற்று வரைக்கும் காரில் கூட போகிறவனா இல்லை, நீங்கள் பார்த்தீரா எங்கேயிருந்தோ ரூபா வருது இவனுக்கு, எங்கே வருதுன்னு தெரில, இது சோர்ஸ் சரியில்லை அப்படின்னு நினச்சிட்டுருப்பான், சோர்ஸ் சரியில்லை அப்படின்னு நினச்சிட்டுருப்பான். அப்படின்னா நமக்கெல்லாம் அப்படி தான் தோணும். அதனால் நாமெல்லாம் இந்த கீழே இருக்கிற வாழோட பழகின்னு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி பெருமாள் தான் கீழே இருக்கிற வாழோட பழகினா அவாகுணம் அவருக்கு போகாது, நமக்கெல்லாம் மேலே இருக்கிற வாழோட பழகினா கூட அவாகுணம் நமக்கு வராது, அந்த மாதிரி நாமெல்லாம். அதனால் நாம் இதெல்லாம் பற்றி நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் நிறைய வாட்ஸ்அப்லலாம் இந்த மாதிரிலாம் பேசுகிறாள் இந்த மாதிரிலாம் பேசுகிறாளேன்னு வாட்ஸ்அப்பில் வாழெல்லாம் கண்டனம் பண்ணி வருது, அவசியமே இல்லை. அவள் புத்தி அவ்வளோதான், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே இல்லையா, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும், அவங்க குணமெல்லாம் அவ்வளோதான், குலத்தளவே அவங்க குணம். அதை பற்றி நம்ம என்னத்துக்கு வருத்தப்படணும், நம்ம வருத்தப்படுறதுக்கு நிறைய காரியம் இருக்குது நமக்கு. ஐயோ இந்த உற்சவத்தை எப்படி பண்ணுறது, இந்த உற்சவத்தை எப்படி பண்ணுறதுன்ற வருத்தம் தான் நமக்கு இருக்கணுமே வழிய, நமக்கு மீதி வருத்தமெல்லாம் நமக்கு இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்படி அந்த தூது போனார் இல்லையோ, தூது போனதுனால வந்த சேது பந்தனம் இதுன்றதுக்கு சொல்ல வந்தேன். தூது போனார், போயிட்டு வந்த உடனே
அவர் என்ன பண்ணிட்டார், பெருமாள் பார்த்தார், ஓஹோ தூது போய் வந்ததுல இவ்வளோ விஷயமா இருக்குது அப்படின்னு விட்டு இவர் தூது போனார். இல்லை முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து அவனே பின்னோர் தூதுன்னு இவர் போன. இவர் போனதில் என்ன வந்ததுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ரகளாச்சு இல்லையா. ஒரு அவன்லாம் ஒழுங்காக இருந்தால் கூட அவன்லாம் ஒன்றா சேர்ந்துருப்பானோ ரொம்ப தெரியல. இவர் போனே இருப்பாருங்க, இவர் போய் எல்லாத்தையும் எங்கே அங்கே ஒன்று பேசினார், இங்கே ஒன்று பேசினு முடிஞ்சு போச்சு இல்லையா. போய் அங்கோர் தூது சென்றாய் குரு பாண்டவர்க்காய், அங்கோர் பொய்ச்சுற்றம் பேசி சென்று பேதம் செய்து எங்கும் பிணம் படுத்தாய் திருமால் இருந்தோம். திருமால் அதனால தான் எதுக்கு பெருமாள் இடத்துல முதல்ல போகக்கூடாது, ஆச்சாரியன் இடத்துல போனோமானாக்க அதை அழகாக எப்படி கொண்டு உடனமோ கொண்டு போய் பெருமாட்டை விட்டுணும். இதுதான் ஆச்சாரியனுடைய வைபவம் நம் சம்பிரதாயத்தில் வசத்தியாக பேசப்படுறது நம்மக்கிட்ட. அப்படி அந்த மாதிரி இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அன்றி உலகினையாக்கி அரும் பொருள் நூல் விரித்து, பெருமாள் தானே இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணார் எல்லாருக்கும் தெரியும், அரும் பொருள் நூல் விரித்து இல்லையா அத்தியாச்சரியமான அதையும் சொல்கிறார். பிரபூத விபுதத்விஷத் பரணகின்ன விஸ்வம்பரா பராப நயனச்சலாது துவம் அவதாரிய லக்ஷ்மீதரம் நிராகிருதவதீதயே நிகம சௌத தீபஸ்ரீயா விபச்சித வி கீதையா ஜெகதி கீதையாந்தம் தமஹா அப்படின்னு இந்த கீதை ஐந்தாவது வேதம்னு சொல்கிறோமே சுவாமி. இந்த கீதை எங்கேருந்து வந்தது, அம்மா அம்மா உன்னுடைய தயைன்ற கருணையினால தான் அம்மா அம்மாவாகிட்ட பெருமாள் உன்னுடைய தயாதேவியை தயாதேவியாகவே பார்க்குறேன், பெருமாளையே தயாதேவியாக பார்த்துட்டு உன்னுடைய தயையினால தானே இந்த கீதைன்ற மிகப்பெரியதான ஒரு பெரிய பொக்கிஷம் ஒரு ஐந்தாவது வேதம் எங்களுக்கு கிடச்சிது, உன்னுடைய தயை என்னன்னு சொல்கிறது அப்படி என்ன. பெருமாள் எங்கே நில அம்மான் யானார் அவனும் விடத்தான் யானார், அம்மா யானார் அவனும் விடத்தான் யானார்ன்ற இல்லையா, நீ எங்கே இருக்க நான் எங்கே இருக்கேன்னு. அர்ஜுனன் வந்து அவரிடத்துல நரநாராயண அம்சமாக இருந்தால் கூட பெருமாளிடத்தில் உபதேசம் கேட்குற அளவுக்கு அர்ஜுனன் பெரிய உற்பத்தி இருக்கான்னு அப்படின்னா கூட இல்லை, பெருமாள் அவனை கூப்பிட்டு சொல்கிறார். எதுக்குன்னா அவனுக்கு மாத்திரம் இல்லை, லோகத்தில் இருக்கிற எல்லோரும் இந்த கீதையினால் பயன்பெறணும் அப்படின்றதற்கோசரம் தான் இந்த கீதோபதேசத்தை பண்ணார் அப்படின்ற அப்படிப்பட்டவர். அப்படி பெருமாள் சிருஷ்டி பண்ண இந்த கீதைன்றதெல்லாம் கொடுத்தார், ஏதாவது பிரயோஜனம் இருந்ததா அப்படின்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதான் சொன்னார், மண்மிஷயோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லார் உலகோர்களெல்லாம் அன்னதி ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னரு ஞானம் தலை கொண்டு நாரணர்காயினர். முடிஞ்சு போச்சு, முடிச்சுட்டார் சிம்பிளாக. இதை விட ஒரு பாஷிகாரருடைய அவதாரத்தை வேறு யாரும் இவ்வளோ சிம்பிளாக சொல்லவே முடியாது. வந்த காரியம் என்ன, சேத்தனர்களெல்லாம் உஜ்ஜீவிக்கணும், அதுதான் அவளுக்கு வேலை. வந்தார் வந்துட்டு பண்ண வந்த வாழ்க்கையில் எப்போ ஞானம் வந்ததுன்னா, வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னரு ஞானம் இல்லையா, உபதேசம் கூட பண்ணலை வந்து தோன்றிய அப்பொழுதே. அந்த மாதிரி நின்று தன் நீழ்புகழ் வேங்கட மாமலை மேவி பின்னும் வென்றி புகழ் திருவேங்கடநாதன் என்னும் குருவாய் நின்று நிகழ்ந்தார்னு சொல்லலை, நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே இல்லையா. கரக்கிரக விசக்ஷணோ ஜெயதி லக்ஷ்மணோயம் முனிகின்ற, அதாவது உபனிஷத்துக்களுக்கெல்லாம் வேதங்களுக்கெல்லாம் குதிருஷ்டிகள்லாம் அபார்த்தங்கள் பண்ணிட்டு இருந்தான். அவன் என்ன பண்ணான், அவளுக்கு ஒன்றுமே புரியல, எப்படி அந்த இரண்யாட்சனுடைய அவனுடைய ஆட்சியில் பூமி பிராட்டி கீழே கடலில் கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டானோ என்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லையான்னு கதறினாலோ, அதே போல் இந்த வேத மாதாவாக இருக்கிறப்போ என்ன பண்ணான், ஐயோ என்னை யாரும் காப்பாற்றுறதுக்கு இல்லையா, இந்த மாதிரி எல்லாரும் என்னுடைய என்னை வந்து அபார்த்தங்கள் பண்ணிகிட்டு இருக்காளே அப்படின்னு சாச்சாலாம். உடனே பாஷிகாரர், நீர் கவலைப்படவானா இல்லையா, கரா அவலம்பம் கையை பிடிச்சி தூக்கி விடணும், கீழே ஒருத்தவங்க உடனான்னா நீச்சலில் உடனவனுக்கு கை கொடுக்கக்கூடாது, நாமளும் சேர்ந்து உத்வாசனம் ஆகிடுவோம் அவனோட சேர்ந்து இல்லையா, அவனுக்கு அவன் தலைமுடியை பிடிச்சி விடுக்கணும், கீழே விடுறவனுக்கு கையை கொடுத்து இழுத்து விடணும் இல்லையா, கீழே விடுறவனாக இருந்தால் அவனுக்கு கெட்டியாக கையை கொடுத்து இழுத்து மேலே விட்டால் சந்தோஷப்படுவான். அந்த மாதிரி கரக்கிரக விசக்ஷணோ ஜெயதி லக்ஷ்மணோயம் முனிகி அப்படின்னார் பாஷிகாரர். என்ன பண்ணார் அப்படின்னா, குதிருஷ்டிகள்லாம் வேதத்துக்கு அபார்த்தங்கள்லாம் பண்ணால் அப்போது வேதமாதா பூமியில் அதள பாதாளத்தில் போயின்ட்டுருக்குச்சே பாஷிகார் நான் இருக்கேன் கவலைப்படாதேன்னு அந்த வேதமாதாவுடைய கரத்தை பிடிச்சி மேலே தூக்கி விட்டார். அந்த மாதிரி பாட்சி இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பாட்சியகார் வகுத்து கொடுத்த மதத்துக்கு யார் யாரெல்லாம் அபார்த்தங்கள் பண்ணி அவாவா இஷ்டத்துக்கு ஒன்று ஒன்று சொல்லிட்டுருக்கா இல்லையோ, ஆராதனமே தேவையில்லை இல்லையா, ஏகாசி விரதமே தேவையில்லை இப்படிலாம் சொல்லிட்டுருக்கா இல்லையோ, அதையெல்லாம் நிரசனம் பண்ணி பிரபத்தியே தேவையில்லைன்னு சொல்லிட்டுருக்கா, தெரியுமா உங்களுக்கு பிரபத்தியே தேவையில்லைன்னு சொல்லிட்டுருக்கான். அதெல்லாம் பிரபத்தி தேவையில்லை, ஒரு விஷயம் வாணான்றதுக்கு ஒரே ஒரு ஒரு இதுவே தேவையில்லை நமக்கு, இதுக்கு எக்ஸாம்பிள் ஏன் வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னா வேணாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. வேணுன்றதுக்கு தான் இவனை நீர் ஆசிரியக்கணுன்றதுக்கு பத்து விஷயம் சொல்லியானோம்,
சுவாமி இவர் அப்படிப்பட்டவர், ரொம்ப கஷ்டப்படுறவர், நல்லவர், வல்லவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஏதோ ஒரு உபகாரம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறோம்னா அவரை பற்றி பத்து விதமாக சொல்லணும். உபகாரம் பண்ண வேண்டாம் அப்படின்னா ஒன்றுமே சொல்ல வேண்டாம், அவர் அவரே பார்த்துப்பார். அந்த மாதிரி இங்கே என்ன பண்ணுறார் அப்படின்னா, தேவையில்லைன்றதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. எத்தனை கிரந்தங்களில் சுவாமி தேசிகன் இந்த பிரபத்தி மார்க்கம் உயர்ந்தது அப்படிங்கிறத எத்தனை கிரந்தங்களில் சொல்லியிருக்கார், உபகார சங்கிரகத்தில் சொல்லியிருக்கார். முதல்ல சம்பிரதாய பரிசுத்தி அதில் ஆரம்பிக்கிற, அதில் ஆரம்பித்து கடைசியில் அவருடைய வந்து கடைசி கிரந்தம் வந்து ரகசிய ஸ்ரீமத் ரகசியத்திலே தான், அதில் விரோத பரிகாரம் வரைக்கும் சொல்லச்சேவும் ஸ்ரீகரண பாகம் விரோத பரிகாரத்தில் கூட இதுக்கான மறுபடியும் ஒரு கேள்விகளெல்லாம் சந்தேகமாக எழுப்பிண்டு அதுக்கு தானே பதிலை சொல்கிற. எதுக்கு அப்படின்னா, உயர்ந்தது எது அப்படின்னா நான்கினுக்கும் கண்ணனுக்கே ஆமது காமம்னு சொன்னோம், பக்தி உயர்ந்தது தான். ஆனால் சரணாகதி தான் வேதத்திரளின் விதி உணர்ந்தோர்கள் விரித்துரைத்த காதல் கதியையும் ஞானத்தையும் கருமங்களையும் சாதிக்க வல்லது சரணாகதி அப்படின்றது முக்கியம். இந்த சரணாகதி என்கின்ற பிரபத்தி மார்க்கத்துடைய உயர்வை பற்றி எத்தனை கிரந்தங்களில் பேச முடியும், ஏன்னா ஸ்தாபிதம் பண்ணுற அவ்வளவு சொல்கிற, இதுக்கு எத்தனை பிரமேயங்கள் பிரமாணங்கள் எடுக்கிற, ஒரு ஒரு பிரமாணங்களையும் ஆழ்வார்களிடத்துலேருந்து பிரமாணத்தை எடுத்துக்கிற, அதே போல் புராணங்கள்லேருந்து பிரமாணம் எடுக்கிற, வேதங்கள்லேருந்து பிரமாணத்தை எடுக்கிற, அதுக்கப்புறம் இதிகாசங்கள்லேருந்து பிரமாணங்கள் எடுக்கிற, எடுத்து என்ன எதுக்கு இவ்வளோ மெனக்கடணும் அப்படின்னு கேட்டால், நாம்லாம் கெட்ட வழியில் போகக்கூடாது. நாம் வந்து பிற்காலத்தில் இந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கெல்லாம் எதை பார்த்தாலும் சந்தேகம் வரும். கார்த்தால் கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணார் எனக்கு, சுவாமி அவாத்தில் இது உபாகர்மா இல்லை அவருக்கு, அது முன்னாலே சொல்லிட்டோம் உபாகர்மா கிடையாதுன்னு சொல்லிட்டோம், உபாகர்மா அன்னைக்கு போனது போட்டுக்கணுமா, காயத்ரி ஜபத்தை அன்னைக்கு போனது போட்டுக்கணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அப்புறம் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னொரு சந்தேகம் அவளுக்கு என்னன்னாக்கா, இந்த பிடி சுற்றி போடுற அளவு இல்லையோ, பிடி சுற்றுறது எத்தனை தடவை சுற்றுறது, பொம்மை நாட்டிக்கு பிடி சுற்றுறதுக்கு எத்தனை தடவை சுற்றுறதுன்னு புருஷாக சொல்ல வேண்டியிருக்கு இந்த காலத்தில். அது மாதிரி இருக்குது எல்லாம் போயிடுது. எதுக்கு சொல்ல வரேன்னா, எதை எடுத்தாலும் உடனே வாத்தியாரை கேட்குறான், அதில் இது இப்போது வாத்தியாரை கூட கேட்க வேண்டிய, வாத்தியாரை கேட்டால் அவர் எதையோ சொல்லிவிடுறார், வாத்தியாரை கேட்க வேண்டியதே இல்லை. இப்போல்லாம் வந்து அந்த புதுசாக ஒன்று இது வந்துருக்குது, அது பேர் செல்லு கூட கிடையாது, அது பேர் என்ன நியூமராலஜி. அவரை போய் கேட்டுருக்கான், வாஸ்து இந்த இடத்துல இருக்கலாமா, வலதில் இருக்கலாமா, எதிரில் இருக்கலாமா, பின்னால் இருக்கலாமா, ஆ ஃபுல்லாக செவரு தான் கட்டணும் அப்புறம் இல்லையா, இதெல்லாம் கிடையாது. நம்ம தலையில் ஏற்கனவே பிரம்மலிபி ஒன்று எழுதி வச்சுருக்கான், அதன் பிரகாரம் நீ என்னத்தாலும் மாற்ற முடியாததை. பெருமாள் பகவானால் உமக்கு கொடுக்கப்பட்டதை யாரும் மறுக்க முடியாது, பகவானால் உமக்கு மறுக்கப்பட்டதை யாரும் தொய் ரக்ஷதி ரக்ஷகைஹி கி மன்யிஹி, இது மாதிரி யாராவது சொல்ல முடியுமா? தேசிகன் சரணாகதியை ரெண்டே இடத்துல சொல்லிட்டு போட்டேன் இல்லையா, ரெண்டே ரெண்டு வரி தான், ஒன்னால் கொடுக்க முடியும்னா சொல்லு, ஒன்னால் கொடுக்க முடியலன்னா சொல்லுடு, கொடுக்க முடியும்னா நான் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்னால் கொடுக்க முடியலன்னு நான் எங்கே போனாலும் பிரயோஜனம் இல்லை, முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். கிறிஸ்பை இல்லையா, க்ரக்ஸை அதான் பாசுரத்துடைய ஸ்லோகத்துடைய க்ரக்ஸ் யாராவது சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தடவின்றுமா நாம்பிடலாம் எங்கே என்ன இருக்குதுன்னு இல்லையா, எக்ஸாமுக்கு குழந்தையெல்லாம் படிக்கிறத பார்த்தா தான் தெரியும் அந்த கூட்டத்தை, பத்து புத்தகத்தை வச்சு பரட்டின்னு இருக்கும் இல்லையா. ஆஃபீஸ்லேயே நம்ம பார்த்துட்டுருக்கோம் இல்லையா, ஆடிட்டிங் நடக்கிற சமயத்தில் அஞ்சா 50 ஆத்தர் போட்ட புத்தகத்தை வச்சுருப்பான், இன்கம் டேக்ஸ் எல்லாத்தையும் பரட்டின்னு இருப்பான், எல்லாத்தையும் ஒரு விஷயம்தான் இருக்கும், இல்லையாவது ஒன்று எஸ்கேப் ஆகிறதுக்கு இருக்குமான்னு பார்க்குறேன், அதெல்லாம் கிடையாது. இங்கே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு சுவாமி இடத்துல சொல்லிட்டு போயிட்டார், அவ்வளோ தொய் ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யை, தொய்ச்சா ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யை, கரெக்டான ஆப்டான பாசுரம் இன்றைக்கி இந்த சமயத்து. திருவோண திருவிழவில் அந்தியம்போதில் அரியுருவாகி அரிய அழித்தவனை, சிரவண நட்சத்திரம் அந்தியம்போதில் தான் நாம் உபன்யாசமே ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, கரெக்டான ஆப்டான சமயம். அறிந்தறிந்து வாமனன் அடியினை வணங்கினான், இந்த இதரம் ஓணம் இல்லையா, ஓணத்துக்கு அவா சொல்கிற இது பெரிய விசேஷமாக சொல்கிற அவாளும் இல்லையா, மகாபலி சக்கரவர்த்திக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணதான தினம் இன்றைய தினம்னு சொல்கிறான். எல்லாம் ஒன்றா அயக்ரீவ ஜெயந்தி எல்லாம் ஒன்று இல்லையா, வெள்ளை பறிமுகர் தேசிகராய் உள்ள தெழுதியது ஓலையில் இட்டணும், யாராவது சொல்வாளா ரெண்டு எழுத்து படித்த உடனே என்ன இப்படி பார்க்குறா, சுவாமி என்ன சொல்கிற, கொள்ள துணியினும் முடிஞ்சு போச்சு கோதென்று கழியினும் கூர்மதி எள்ளத்தனை உகவாது இகழாது எம்மொழியின் மதியே, யார் சொல்கிறா 80 திருநட்சத்திரம் முதல் 20 விட்டுணுன்னு சொல்லியிருக்கேன், இந்த சுவாமி 101 80ங்கிறேன்னு குறுக்கு கோஷ்டின் கேட்டால் முதல்ல சொல்லி மறந்து போகணும் எனக்கு, அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கணும், நீங்களாம் கேட்குறவா ஞாபகம் வச்சுக்கணும், சொல்கிறவா திருப்பி சொல்லுன்னாக்க அவன் சொல்லுவான்னு சொல்லி, அது மாதிரி என்னால் பின்னால் திருப்பி சொல்ல முடியாது. அதனால் 80 128 எழுதினவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எள்ளத்தனை உகவாது இகழாது எம்மொழியின் மதியேன்னு
ஏன்னா இதெல்லாம் நான் சொன்னால் தானே நீ எல்லாம் வெள்ளை பதிவுகர் தேசிகர் என்னுடைய மனசில் சொன்னதை என்னுடைய தலையில் எழுதினத்தை அழகாக நான் சொல்லிவிட்டேன், இதுதான் அவர் சொன்னது அப்படின்னு விட்டேன். அப்படி மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே. நம்மளுடைய நாமெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, பாஷிகாரருடைய சம்பிரதாயத்துக்கும் சில ஊனங்கள் வந்தபொழுது என்னை யார் காப்பாற்றுவா அப்படின்னு கேட்டபொழுது தான் சுவாமி தேசிகனுடைய அவதாரம் நிகழ்ந்தது. இந்த லோகத்தில் அவர் அத்தியாச்சரியமாக இருந்து தவறான வழியில் போனவர்களெல்லாம் தன்னுடைய கிரந்தங்கள் மூலமாக எங்கேயாவது முடியுமா, ஒரே ஒரு தயைன்ற ஒரு விஷயத்தை வச்சுட்டு மாத்திரம் ஒரு 100 ஸ்லோகம், யாராலாவது முடியுமா, பாதுகைன்ற ஒரே ஒரு விஷயத்தை வச்சுட்டு மாத்திரம் ஒரு 1000 ஸ்லோகம் இல்லையா. நாயிக்கா பாவம் ஆழ்வார் பண்ணுறா, பத்துபாசுரத்தில் பண்ணுவா, அதுக்கப்புறம் மறுபடியும் ஆழ்வாருக்கு வேறு ஞாபகம் வந்துடும், வேற எங்கேயும் ஓடி போயிடும். ஆனால் அப்படி இல்லை, பத்துபாசுரம் தான், 100 ஸ்லோகங்கள் நாயிக்கா பாவத்தில் சுவாமி தேசிகன் பண்ணிருக்கார் அச்சுத சதகம் இல்லையா. ஆ அதுவும் எதில், பிராகிருத மொழியில் இப்போ நமகன் ஆரம்பிக்கும், படிக்க படிக்க பயமாக இருக்கும் நமக்கெல்லாம், அச்சுத சயம்னு போடுறது என்ன இன்னமும் வைக்கிறீது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும். முதல்ல எழுதணுமே இல்லையா, ரகசிய கிரந்தங்கள் என்ன, அனுஷ்டான கிரந்தங்கள், அனுஷ்டான கிரந்தங்கள்ன்றது எத்தனையோ இருக்குது, யஜ்ஞோபவீத பிரதிஷ்டை எல்லாம் அனுஷ்டானத்தில் வந்தது தான், ஆகார நியமம்னு ஒன்று இருக்குது, அவ்வளோதான். இதை படித்தோம்னா சரியாக போச்சு நமக்கு, சார்த தண்ணிக்கு சார்தம் பண்ணிச்சாவே பயப்படுறோம் இல்லையா. அவருக்கு வந்து சேப்பன் நன்றி பிடிக்காது, இவருக்கு வாழைக்காய் பிடிக்காது, அவருக்கு இது பிடிக்காது அப்படின்னு ஒன்று ஒன்று பிடிக்காதுன்றதுல பண்ணுற, அதாவது யார் விட்டுவிட்டாலோ அந்த அந்த பதார்த்தத்தை அன்றைக்கி பண்ணக்கூடாதுன்னு, ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று விட்டுருந்தாள்னாக்க இப்போ தழுகி என்ன பண்ணுறது, இதுன்னு ஒன்று பண்ணுறத பண்ணணும் மூலியம், இதுக்கே நமக்கு மூச்சடைக்கிறது. நம்ம மாற்று பசங்கள்லாம் சாத்து தழுகியே சாப்பிடாது இல்லையா, ஏன்னா அது காரணம் நாம தான், நாம தான் என்ன பண்ணுறோம்னாக்கா எடுத்து உடனே சால கிராமத்தை அனுசை பண்ணி கொடுக்குறோம். சால கிராமம் என்னன்றது தெரியும், காய் அது அனு அதை பண்ணி கொடுக்குறோம் நாம். அப்படின்னா பசங்கள்லாம் வாழைக்காய்னா வாழைக்காயை பண்ணிருக்கா, ஐயா அதை போய் யார் சாப்பிடுவாங்க, கத்திரிக்காய்னா உடம்பெல்லாம் ஒரு அரிக்கிறது, இந்த மாதிரி நம்ம பழைய பதார்த்தங்கள்லாம் நம்ம சாப்பிட்றதே கிடையாது. பசங்களுக்கு முதல்ல போடுறது இல்லை, முதல் முதல் இது மாதிரி தான், அதாவது முதல்ல செருப்பு ஆற்று வெளியில் இருக்கும், கொஞ்ச நாள் கழித்து ஆற்று உள்ளே போகும், அதுக்கப்புறம் தளி பண்ணுற உள்ளெல்லாம் போகும். ஒரு ஆற்றுல ஒரு மாமி போட்டுருந்தான், மாமா மாமிலாம் அவர் செருப்பு போட்டு நடந்துருந்தான், எங்கள் ஊருக்காரை தான் போய் சொல்ல, நான் இது என்னத்துக்கு இதுன்னு சொல்லுவாங்க, என்ன ஆற்றுல செருப்பு போட்டுருக்கீங்களே அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை அவன் சொன்னான், இந்த செருப்பை போட்டு நாங்கள் வெளியில் போகிறதில்ல, அதுக்கு தனியாக வச்சுருக்கோம், என்ன ஆச்சாரியன் பாதுகாப்பு போட்டுருக்கு, அது அதனால் ஆற்றுக்குள்ளேயே போட்டு நடக்கிறதுக்கு அது ஒரு தனியாக ஒரு செருப்பு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி நாம் பண்ணுற ஒவ்வொரு காரியங்களும் அனுஷ்டானங்களும் முதல்ல வாசலில் ஆரம்பிக்கும், விடுறது வந்து தளி பண்ணுற உள்ளேருந்து கொண்டு போய் வாசலில் விட்டு வந்துடுவோம், இந்த வேறு விதம் வருது பாருங்க, அது வாசல்லேருந்து வந்து தளி பண்ணுற உள்ள வரைக்கும் வரும். அந்த மாதிரி நம்மளுடைய ஆச்சாரம் ஆகார நியமத்தில் சொன்னோம்னா அதில் ஒரு ஒன்றே ஒன்று இன்றைக்கி நமக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது, என்ன வாயிலல்லா வாயிலினால் வந்த சோறும் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது புழக்கடை பக்கமாக வந்த வாங்கிட்டு வர சாதத்தை சாப்பிடக்கூடாது அன்னத்தை அப்படின்னு சாய்க்கிறேன், அந்த பிரசக்தியே இப்போ கிடையாது. ஏன்னா ஏதாவது ஃப்ளாட்டில் பேக்கடை இருந்தால் தானே, அதனால் ஆகார நியமத்தில் ஒன்று நம்மளால் கடைப்பிடிக்க முடியும், ஏன்னா வாசல் வழியாக தான் அது வந்தாகணும், வேறு வழி கிடையாது. அதே போல் பால் இல்லையா, ஒரு குழம்பில் இரு கன்றில் ஒட்டகப்பால், உப்புடன் பால் மோருடன் பால், உப்புடா உப்போட 6 பால் சாப்பிட்றான், அதெல்லாம் கிடையாது. இப்போ இதை விட பெட் காஃபி தான் இப்போ முக்கியம், இல்லை காற்றால் எழுந்தவுடனே எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஒரு கிரந்தத்துலேயும் சுவாமி பரிசிரமப்பட்டு சாஸ்திரங்களிலிருந்து என்னென்ன விஷயங்கள் சொல்கிறக்கோ அதை முதல்ல நாம் கிரகிச்சுண்டு நாம் பின்னால் மற்றவாளுக்கு சொல்லணும். ஏன்னா நாம் தான் அனுஷ்டானம் பண்ணணும் போது நாமளே அனுஷ்டானம் பண்ணாத உபன்யாசம் பண்ணுறவரே 9 மணிக்கு ஏந்துட்டேன், எல்லாம் 5 மணிக்கு ஏந்துணுன்னாக்கா எப்படி ஏந்துப்பா, அது கஷ்டம் இல்லையா. அந்த மாதிரி பண்ணக்கூடாது, நாம் கொஞ்சமாவது நம்ம அதை அனுஷ்டானம் பண்ணணும் இல்லையா. அப்படி ஒவ்வொரு விஷயங்களிலேயும் சாப்பிட்றது முதல் கொண்டு எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறேன். தாதை நல்லாசிரியன் முதல் தமைய நெச்சிலுங்கிற எந்தெந்த எச்செல்லாம் சாப்பிடலாம், எந்தெந்த எச்செல்லாம் சாப்பிடக்கூடாது, எங்கேயாவது நடக்குமா இப்போ எச்சலை சாப்பிடணும்னா முதல்ல கட்டையை எடுத்துப்பா ஆண்டியா, ஏன் எச்சலை சாப்பிட சொல்கிறீ, உனக்கு ஹைஜீனிக்கே தெரியலன்னு அவ்வளோ தீர்ந்து போச்சு, சாப்பிடலாம்னு சொல்கிறது சாஸ்திரம் இல்லையா. கணவனுடைய எச்சல் ஆனால் அது பிரசக்தி இல்லை, என்னன்னா தட்டில் போட்டு சாப்பிட்ருறார், தட்டை எடுத்துன்னு போய் மின்னால்தான் எங்கள் ஆற்றுலலாம் என்னன்னா என்ன எல்லாராத்துலையும் இலையில் சாப்பிட்ருந்த காலத்தில் இலையில் புழுக்கா சாப்பிடுவா, அதுக்கப்புறம் அதை பொம்மநாட்டியை எடுத்துன்னு போய் போட்டுவிட்டு எச்ச பாணியை போட்டு முழுகி எச்ச பரட்டுறதுன்னு ஒரு வழக்கம்.
அது என்ன ஆச்சு, கொஞ்ச நாளில் எங்காத்து பக்கத்தில் இருந்ததெல்லாம் எங்காத்தில் இருக்கிறது சொல்கிறேன், கொஞ்சம் கேளுங்க பரவாயில்ல. எங்காத்தில் என்ன பண்ணால், பக்கத்தில் வச்சு இந்த குப்பை தொட்டியெல்லாம் எடுத்துன்னு போட்டான். இந்த தொகுப்பு குப்பை நீ ஒரு இடத்துல போடணுமா, இது யார் எடுத்துன்னு போய் போடுறது, இது என்ன பண்ணிவிட்டா அவள் பார்த்தா நாலஞ்சு பேர் உட்காந்து சாப்பிட்றமோ இல்லையோ, அவாவா அவாவா எச்சல் எடுத்துன்னு போய் அங்கே போட்டுணும் அவளுக்கு, இல்லைன்னா ஒன்று முத்தி எடுத்துன்னு போய் அங்கே போடணுன்னா அவளுக்கு சிரமமாக இருக்குது பாவம். அதனால் முதல் நாள் கொஞ்சம் பரவாயில்லன்னா அடுத்த நாள் ஒரு சத்தம் போட்டேன், ஒரு இலையை கூட எடுத்துன்னு போகலன்னா என்ன அர்த்தம், நாங்கள்லாம் வீட்டில் தள்ளி பண்ண வேணாமா அப்படின்னு ஒரு சத்தம். சரி ஐயோ பாவம் தள்ளி பண்ணி போடுறாளேன்னு எப்போ 2000 ஆரம்பித்தோம் இல்லைங்களா, 2018 18 வருஷமாக நாங்கள் சாப்பிட்ற இலையை நாங்களே தூக்கி போயிட்டுருக்கோம் இப்போ, ஏன்னா எங்கேயோ எச்சல் போடுற இடம் எங்கேயோ இருக்குது. ஆனால் இப்போ அதுக்கு பிரசக்தி இல்லை, என்னென்னா நமக்கு கீழ்த்தலையெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா மொத்தம் தட்டில் சாப்பிட்றது, இலையே இலையில சாப்பிட்றவனே எடுத்துகிட்டு போய் வெளியில் போடணுன்னாக்கா தட்டில் சாப்பிட்றவன் கதி என்ன. அதனால் இந்த எச்சல் தாதை நல்லாசிரியர் முதல் தமையன் எச்சல்னா இப்போ பிரசக்தியே கிடையாது, எல்லாம் ரூல்டு அவுட். எல்லாம் சாப்பிட்ணுன்னா தட்டில் சாப்பிட்றவனுக்கு என்ன, அவள் தனியாக இவருக்கு போட்டுட்டே இருக்கச்சே அவன் எதிரே உட்காந்து சாப்பிட்றா. அது வேறு இந்த கல்யாணத்தில் ரொம்ப விசேஷம் என்னென்னா, இந்த தளியை சாதம் எடுத்துகிட்டு வரணும் இல்லையோ, அதெல்லாம் பார்த்தாக்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும். முதல் இலையில் போடச்சே தட்டினா கூட பரவாயில்ல, புரிஞ்சு போகிறது அடுத்து முதல்ல போடச்சே யாரும் சாப்பிட மாட்டாளோ இல்லையோ, அதனால் அது பரவாயில்ல. ரெண்டாவது தடவை போடச்சு டொக் டொக்குன்னு அவன் சாதம் உதுறதுக்கோசரம் தட்டில் அந்த போல் வச்சுருக்காள், அதில் தட்டும் போது சாதம் உழுந்து சொல்லிருப்பானோ தெரியல. இவன் எச்சல் இலையை தட்டுண்டே போவான், ரொம்ப விசேஷம். ஆனால் அது வேறுபடையது தான், என்ன என்னது போதகம் செய்த சேடம் தருவரே புனிதம் அன்று, அவ்வளோதான். யார் சேடம்ன்றது நமக்கு அவசியம் இல்லை, போனகம் செய்த சேடம் கல்யாணத்தில் இந்த மாதிரி நடக்கிறது இல்லையா, இப்படிலாம் நடக்கிறதுன்னு அந்த நாள்லேயே நடந்திருக்கு போல் இருக்கு. அதெல்லாம் பார்த்துக்கணும். நீங்கள் உஞ்சவிருத்தி எடுத்துன்னு ஒரு சுவாமி கிளம்புறார், எத்தனை ஆற்றுல அந்த சொம்பு எடுத்துன்னு போகிறாரோ உஞ்சவிருத்தி நிறைஞ்சு போயிடுதுன்னா ஆற்றுக்கு திரும்பி எழுதுவார். அதில் யாரோ ஒருத்தர் தேசிகனுடைய அந்த சமதசையை நினச்சிட்டு அதில் ரூபாயை சேர்த்தாக்க அவர் கொண்டு போய், அவர் அதில் பார்க்கவில்ல, கொண்டு போய் நேராக தேவியிடத்துல சமர்ப்பிக்கிறார். அவள் பார்க்குறா, பார்த்த மாற்றத்தில் இது என்னது இன்னும் புதுச்சா இருக்க அப்படின்னு. ஸ்வர்ணம்னா என்னன்னே தெரியாது அவளுக்கு, ஸ்வர்ணம்னா என்னன்றதே தெரியாத ஒரு ஆச்சாரிய வம்சம். எங்கேயாவது பார்த்துருக்க முடியுமா, பார்த்துங்க எங்கேயாவது உண்டா, கிடையவே கிடையாது. இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப அசாதாரணமான காரியம். இது எப்படி தேசிகனால் அனுஷ்டிக்க முடிஞ்சுது அப்படின்னா, சாட்சாத் பெருமாளுடைய அவதாரமானபடியினால்தான். பாஷிகார் கூட பெருமாள் அவதாரம் கிடையாது, இங்கே சொல்லிச்சு வேறு வந்து லக்ஷ்மணனுடைய அவதாரம்னு சொல்கிறான், ஆதிசேஷா அவதாரம்னு சொல்கிறான். சுவாமி தேசிகன் அதை ஒத்துக்கலை, வவுர்த்தே பஞ்சபி ஆயுதே முராரேன்னுட்டேன். ஆனால் சுவாமி தேசிகன் பாருங்கோ, ஒரு 80 திருநட்சத்திரத்தில் ரகசிய கிரந்தங்கள் எத்தனை, தமிழ் கிரந்தங்கள் எத்தனை, அனுஷ்டான கிரந்தங்கள் எத்தனை, இவற்றிக்கெல்லாம் மேலே சிகரம் வைக்கிற போல ரெண்டு பண்ண. ஒன்று வந்து காவியம் யாதவாபியுதயம் இல்லையா, இனிமேல் அந்த மாதிரி ஒரு கிரந்தம் எழுத முடியுமா யாதவாபியுதயம் மாதிரி. நாம் ஸ்ரீமத் பாகவதத்துக்கே போக வேண்டாம், அப்படியே ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கிற ஸ்லோகங்களெல்லாம் சுவாமி தேசிகன் உள்ளே வாங்கிட்டு அப்படியே அதை திருப்பி அவருடைய ஸ்டைலில் கொடுக்கணும் இல்லையா. அங்கே சொல்கிறது அப்படியே சொல்கிறதுக்கு வேறு யாரும் யார் வேணால் சொல்லிட்டு போகலாமே, அது இல்லை, தன்னுடைய ஸ்டைலில் அதை கொண்டு வந்து நாடக காவியமாக சங்கல்ப சூரியோதயம். சங்கல்பம் அது நாடகம்தான், ஆனாலும் கூட அந்த நாடகத்தில் மூலமாக அந்த தாத்பரியத்தை நமக்கு எப்படி அந்த, அதாவது இது சித்து அச்சித்து இதெல்லாம் எப்படி சொல்லணுமோ அதை அழகாக சொல்லிட்டு வர சிம்மத்தில் இதில் சங்கல்ப சூரியோதயத்தில் யாராவது சொல்ல முடியுமா இதெல்லாம் அப்படின்னு பார்த்தா, இது எப்படி அவரால் மாத்திரம் முடிஞ்சுது அப்படின்னு கேட்டால், கேவலம் பெருமாளுடைய அவதாரமானபடியினால் தான். வேறு யாராலையும் இருந்தாலும் இந்த இவ்வளவுக்கு ஒரு 1000 தான், 1000 பாதரம் கல்யாணம் பண்ணார், 1000 பாதரம் நம்மாழ்வார் பண்ணார், ஒருத்தர் 10 பண்ணார், ஒருத்தர் 400 பண்ணார் தான் இருந்ததோ ஒழிய, 28 கிரந்தங்கள் தமிழ் பிரபந்தங்கள், 28 ஸ்தோத்திர பாடங்கள் சமஸ்கிருத கிரந்தத்தில். இப்படி இந்த வெர்சட்டாலிட்டி அப்படிங்கிறா பாருங்க, பிரகிருதம் ஆண்டவனை இப்போ பரமபுத்திச்சார இந்த ஆண்டவனை சொல்லலாம், என்னென்னா அவரிடத்துல எல்லாமே உண்டு, நீ எந்த விஷயம் போய் கேட்டாலும் அதுக்கு அவரால் சமாதானம் சொல்லுவார். அப்படியேன்னு நான் நிறைய பார்த்துருக்கேன், நம்ம இந்த இதில் எழுதிருக்கச்சு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டால், அது எப்படியோ சாத்தியம், அது சில பேருக்கு தான் அது நடக்கிறது, எல்லாரும் அந்த மாதிரி சொல்லிட முடியாது. தெரியும் ஆச்சாரியர்கள்லாம் இருந்திருக்கு, அவள்லாம் இதை சொல்ல முடியுமான்னா என்ஜினியரிங்னா அதில் ஏதோ ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த அன்றைக்கி ஒரு பையன் வந்திருந்தது, பையன் வந்தால் அந்த பையன் நன்னா பாடுன்னு சொன்னால் பாடிது அவர் எதிர மயிலாப்பூர் ஆசிரமத்தில் எழுதிருக்கேன். பாடின உடனே இதில் வந்து இந்த ஆரோகணம் எப்படி அவரோகணம் எப்படின்னு கேட்குற. அவர் என்ன முறையாக போய் எங்கேயாவது சங்கீதம் கற்றுண்டவரா அப்படின்னா நமக்கு தெரியல.
கேட்ட உடனே இந்த பையன் சொல்லிட்டே வந்தது. ஆனால் நடுவில் ஒரு இடத்துல தவறிட்டு, தவறின உடனே வாத்தியார்லாம் வந்திருக்காரு, பையனோட வாத்தியார் வந்திருக்கா, அவள் அம்மா அப்பா வந்திருக்கா. தவறின உடனே அது இப்படி இல்லைடா கண்ணு, அவர் எடுத்து சொல்கிறேன், சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த வாத்தியாரை கேட்குறேன், என்ன நான் சொன்னது சரிதானே அப்படின்னு கேட்குறேன். அவர் இடத்துல இவ்விடத்துல சொல்லியாச்சுன்னா எங்களுக்கு தான் என்ன மறுப்புங்கிறார் வாத்தியார். அதாவது அந்த ஒரு வர்சட்டாலிட்டி, எதை எடுத்தாலும் ஒரு சாலை, ஒரு சாலை கிராமத்தில் வேணுகோபாலனையே செதுக்கி வச்சுருக்கேன் ஆண்டவர். எப்படி இது எப்படி பண்ணார், நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னா, சதாசரவர் அந்த ஒரு ஈடுபாடு தான், ஒரு செயலில் வந்து ஒரு ஈடுபாடு இருக்கும். அப்படி நம்மளுடைய வாழ்விலே ஒளியேற்றி வைத்து சென்ற சுவாமி தேசிகன், இல்லைன்னா இந்த சம்பிரதாயமே கீழே போயிடும், அழிஞ்சே போயிடும் நம்ம சம்பிரதாயமே. முக்கியமாக ஆழ்வார்களுடைய தென்கலையாரெலாம் ஆழ்வார் ஆழ்வார்னு சொல்லிக்கிறாளே, இந்த ஆழ்வார்களுடைய சம்பிரதாயம் வீணாக போயிடும். சுவாமி தேசிகன்னா சந்தமிகு தமிழ் மறையோன் தூக்குள் தோன்றும் வேதாந்த குரு மொழிந்த பிரபந்தசாரம் சிந்தையினால் அனுதினமும். ஒரு ஒரு ஆழ்வாரும் அந்தந்த பத்து பாசுரத்தை சொன்னால் என்ன பரஸ்ருத்தின்னு சொன்னான், ஆனால் ஆழ்வார்களுடைய பாசுரத்தை சொன்னால் என்ன பரஸ்ருத்தின்றது சுவாமி தேசிகன் தான் சொன்னேன் இல்லையா. சொல்லச்சே அதில் ஒரு எவ்வளவு ஏத்தம் பாருங்க, ஒவ்வொரு பேரையும் சொல்லச்சே, நேயமுடன் திருப்பாவை பாட்டாரென்றும் நீயுரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆயபுகழ் 143 அன்புடனே அடியருக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணணும். அம்மா எப்படி சொல்கிறீங்க நீ அனுகிரகம், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஒரு பதத்தை எப்படி பிரயோகம் பண்ணுறீங்க அப்படின்னா, சிந்தையினால் அனுதினமும் சிந்திப்போர்க்கு சேமமதாம் திருமால்தன் கருணையால். எம்பெருமானுடைய கருணையின் மூலமாக சேமம் அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட், பணம் என்ன கிடையாது. இம்மைக்கும் மறுமைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் ஒழிக்கக்கூடியது இல்லையா அந்த பிரபந்தங்கள் அப்படின்னு, அந்த பிரபந்தத்துடைய அந்த ஆழ்வார்களுடைய அருளி செயலுடைய ஏற்றத்தை நமக்கு காண்பித்து கொடுத்தவர் சுவாமி தேசிகன் இல்லையா. அப்படி ஒவ்வொரு ஒரு துறையிலையும் ஒரு ஈடுபாடு, அப்படியாக இந்த சம்பிரதாயத்தை நமக்கு காட்டி கொடுத்தவரான ஆச்சாரியன் அந்த கண்டாநாதம். ஒரு கண்டையின் அவதார அம்சமாகவே நம்மளுடைய இந்த பூமியிலே அவதரித்து நம்மளுடைய வினைகளை எல்லாம் வேறுபறிய காய்ந்தார் அந்த சுவாமி தேசிகன். அவருடைய 750வது திருநட்சத்திர மகோத்சவம் இன்று இல்லையா. இது அயக்ரீவனுக்கு முக்கியமாக பழம், இன்றைய தினம் அயக்ரீவ ஜெயந்தி. யார் வந்து எந்த தெய்வம் வந்து இவருக்கு சகலவிதமான சௌபாகியத்தையும் ஞானம் ஆனந்தமயம் தேவம் நிர்மல், எது ஆனந்தம் அப்படின்னு கேட்குற முதல் ஸ்லோகமே குவஷன் தான், ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருத்தி ஆதாரம் சர்ம வித்யானம் இல்லையா. எது ஏற்றி மனத்தெளி ஞான விளக்கு, இது யார் எனக்கு கொடுத்தான்னு அழகிரிவர் கொடுத்தார். இந்த ஞானம்ன்றது எப்படின்னா ஆனந்தமாக இருக்கக்கூடியதான ஞானம் இல்லையா. பாக்கி எதுவாக இருந்தாலும் நமக்கு சமம் தான், கட்டத்துக்கு தான் கொடுக்குறது, ஒன்றுமில்லை. சத்த நேரம் எங்கேயோ வெளியில் ஏற்றி செய்யும் உடன்றோடி இழைத்து விழும் காகம் போல்னு எங்கேருந்தோலாம் சுற்றிட்டு வரோம். ஆற்றுக்கு வந்து ஏசியை போன்னு ஒரு 2 நிமிஷம் உட்காண்டோன்னு வச்சுக்கோங்க, வெயில் கொளுத்துறது 2 நிமிஷம் உட்காண்டோன்னு பாடா அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி எங்கேயோ மனசு நிம்மதி இல்லாத சுற்றிட்டு வரோம். ஏதோ ஒரு இடத்துல மழையில் ஒரு கோவில் உள்ள ஒதுங்குறோம். இந்த கோவிலில் அன்றைக்கி ஸ்ரீமத் ராமாயணம் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார் ஒருத்தர், சங்கீதமாக என்ன மாதிரி இல்லாது நம்ம ராகமாக சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. கேட்குறான், இத்தனை நாள் அவன் கேட்டதில்லை, முதல் முதல்ல கேட்குறான்னா அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அப்பா அடா எங்கேயோ சுற்றின்னு வந்திருக்கான், ஏதோ காரியம் நடக்கலை, மனசு வருத்தம், ஆற்றுக்கு போகணும்னு நினச்சிட்டுருந்தா மழை கோவிலில் ஒதுங்கிட்டான், இதுதான் முக்கியம். அங்கே உபன்யாசம் நடக்கிறது யாரோ ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்கார், அதை சவணம் பண்ணுறான், செவியம் எடுத்து கேட்குறான். கேட்ட மாத்திரத்தில் இந்த மாதிரி வந்துருத்தவன் வந்த உடனே எவ்வளவு சந்தோஷம், அந்த என்ன கவலை நடக்கலைன்னெலாம் இருந்ததோ அதெல்லாம் ஒரு க்ஷணகாலத்துக்கு மறந்து போட்டுருந்து பாருங்க. அந்த மாதிரி இதுவா அப்படின்னு கேட்டால் இது அந்த மாதிரி தான், ஆனால் க்ஷணகாலத்துக்கு நம்மளுடைய சமத்தையெல்லாம் பரிகாரம் பண்ணக்கூடியது இல்லை எப்பொழுதும் இல்லையா. எங்கனே சொல்லிலும் இன்பம் பயக்குமேன்னு பாருங்க ஆழ்வார், எப்போ சொன்னாலும் படுத்துட்டே சொல்லலாம், ஓடிண்டே சொல்லலாம், நின்றுட்டே சொல்லலாம், அல்பசிங் போச்சு சொல்லக்கூடாது அவ்வளோதான். சுவாமி ஓடிண்டே சொல்லலாம் நேரம் அங்கே போனே சொல்லலாமான்னு கேட்கக்கூடாது, அல்பசிங் போச்சு சொல்லக்கூடாது, பாக்கி எப்படி வேணாலும் சொல்லலாம்னுட்டார் ஆழ்வார். எங்கனே சொல்லிலும் இன்பம் பயக்குமே, பெருமாளை சாட்சாத்காரம் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கலையா இல்லையா. அறிவதறியான் அனைத்துலகம் உடையான் என்ன யாருட பிரபந்த அனுசந்தானம் பண்ணுவாளுக்கு தெரியும், சுவாமி மாதிரி இருக்கிற வாழ்க்கெல்லாம் நான்லாம் எவ்வளோ சின்னவன், அவள்லாம் என்னுடைய நாங்கள்லாம் கற்றுக்க ஆரம்பிக்கிச்சாவே அவள் அத்தியானத்தை முடிச்சுட்டு பிரவர்த்தகத்தில் இறங்கிட்டான். அது மாதிரி இல்லை, ரெண்டாவது இவள்லாம் பரீட்சா அதிகாரியாக இருந்து எங்களெல்லாம் பரீட்சை பண்ணவா சுவாமி மாதிரி இருந்தவாள்லாம் கரத்தலையாக சொல்லக்கூடியவர், நீர் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட அவர் வாயிலிருந்து பிரபந்தம் தான் வரும் அப்படி சொல்லக்கூடியவர். நான் ஒன்றும் புதுசாக சொல்ல, இங்கே இருக்கிற வாழ்க்கை அவர் இடத்துல அனுபவம் இருக்கும் போலியும்
அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னா, கண நேரத்துக்கு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. அந்த பாசுரத்தை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊருக்கு போயிட்டு வந்து அந்த பாசுரத்தை சொன்னோம் அப்படின்னா மனசில் உடனே அந்த ஊரில் லைக்கும், இது நம்ம போய் பார்த்துட்டு வந்தோமே, ஆ இது கரெக்ட் தான், ஆழ்வார் பாடியிருக்கிறது கரெக்டாக தான் பாடியிருக்க அப்படின்னு தோணும் நமக்கு இல்லையா. அப்படிப்பட்டதான ஒரு ஆழ்வார்களுடைய அந்த வாக்கிலே தேசிகன் அனவரதம் ஈடுபட்டோம். எல்லாம் அந்த ஒவ்வொரு அதிகரணத்துலேயும், அந்த ரகசிய திரைசாரத்துலேயோ இல்லை அந்த இதர கிரந்தங்கள்லேயோ சிம்பிள் அந்த இது இருக்குது பாருங்கள், அபயப்பிரதான சாரம், இனிமேல் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி அபயப்பிரதான சாரம் மாதிரி ஒரு கிரந்தம் நமக்கு வேறு எதுவுமே வேணும். அபயப்பிரதான சாரமும் இந்த சாரம்ன்றது பண்ணாலே போதும் இல்லையா, சார சாரம் இல்லையா, அப்புறம் அந்த ரகசியத்திரைய சாரம், அபயப்பிரதான சாரம், இது மாதிரி சார் பேர் பாருங்கள் இல்லையா, ரகசியத்திரைய சுலகம், தத்துவத்திரைய சுலகம், பேர் என்னமா வச்சுருக்காரு ஒன்று ஒன்றுத்துக்கு ஆச்சரியம். இதெல்லாம் யாராலையும் பண்ண முடியாது, எத்தனை தரவானாலும் சொல்லலாம் இல்லையா. வாழூர் இறைஞ்சூறு துதங்களார்ந்த வளையுடம்பி நழல் நாக மும்முந்து செந்தி, ஆயிரம் வாக்கு இருக்கு நாக்கு இருக்குது இல்லையோ அனந்தன், அவரால் கூட இந்த பெருமையெல்லாம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்டதான உயர்ந்த ஒரு ஆச்சாரியனுடைய பரம்பரையில் நாம்பெல்லாம் பிறந்திருக்கோன்றது நமக்கு மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் அதோடு நிற்கலை. அதுக்கு பிறகு 1780 கொண்டாடுற சமயத்தில் நாம் இருக்கோ போதையும் இதுதானே நாம் பண்ணக்கூடியதான பாக்கியம். போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் எது அப்படின்னா, ஏற்றி மனத்தெழில் ஞான விளக்கை இருடனைத்தும் மாற்றினவர்கோர் கைமாறு மாயனும் காணகில்லாம். திருக்குடந்தாண்டவன் சொன்னதான ஒரு கதையை மாத்திரம் சொல்லிவிட்டு இந்த உபன்யாசத்தை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, எல்லோரும் ஆற்றுக்கு வேறு போயாகணும் இன்னைக்கு, அவன் ரொம்ப நேரமாக இருக்கும் முழுலையும். அதை என்ன சொன்னார்னா, சாந்திபினி கிட்ட பெருமாள் வந்து பாடம் கற்றுக்கிறதுக்கு போகிற குருகுல வாசம் இல்லையா, அதுக்கு போகிற இது திருக்குடந்தாண்டவன் ரொம்ப அதை அவரை தவிர அதை யாரும் சொல்ல முடியாது இல்லையா. அது திருக்குடந்தாண்டவன் சாதித்தது பெரியவா அடியவங்கிட்ட சொன்னதை நான் இங்கே சொல்கிறேன். கேட்டவா ஏற்கனவே கேட்டிருந்தவாலும் பரவாயில்ல கேளுங்க, இன்னொருத்தர் தப்பு இல்லை. ஏன்னா இது சீரியல் மாதிரி, முதல் நாள் ராத்திரி 8:30 போட்டதை மற்ற காத்தால 11 போடுற அளவு இல்லை. ஆத்துக்கார ஆஃபீஸுக்கு வந்துட்டு 11 அதே தான் வரும், அது முதல் நாள் விட்டுட்டாலாம், ஏன்னா ஏதோ ஒரு நாள் தூக்கி போட்டால் மற்ற நாள் பார்க்கணும் போது அந்த மாதிரி இது பரவாயில்ல கேட்டால் தப்பு இல்லை. அவர் என்ன பண்ண, சாந்தி மினிக்கிட்ட கொண்டு போய் பெருமாளுக்கு போய் கற்றுக் கொடுக்கணுமான்னு, சர்வஜன் சத்திய சங்கல்பன் இல்லையா, அவனுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா கிடையாது. பெருமாளாக இருந்தாலும் குருகுல வாசம்தான் போயானோன்றதுக்கு தான் அது. என்ன அப்படின்னா, ஆச்சாரியனுடைய ஏற்றம் அது இல்லையா. ஆச்சாரியனிடத்தில் போய் போனால் தான் ரகசியத்திரைய சாரம் அப்படின்னா, ரகசியத்திரைய சாரம் நாமளும் படிப்போம். ரகசியத்திரைய சாரத்தில் என்ன இருக்குன்றத அவா சொல்லி தான் நாம் தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு குருகுல வாசத்தில் கொண்டு போய் அந்த பெருமாளை விடுற கர்கர் வந்து உபநயனாதிகள்லாம் பண்ணி வச்சு அவர் கொண்டு போய் இந்த சாந்திபினிகிட்ட விடுறார். பாடம் சொல்கிற முதல் நாள், முதல் நாள் எழுது அப்படிங்கிற ஆ எழுதினார் பெருமாள். எழுதிட்டு அப்போல்லாம் மணலில் எழுதி அழிக்கிறது அப்படின்னு ஒரு வழக்கம் இல்லையா, ஸ்லேட்டு இப்போல்லாம் ஒன்றுமே எழுதுறதே கிடையாது இப்போ போயிடுச்சு. அதனால தான் நம்ம கையெழுத்துலாம் கன்றாவியாக இருக்குது. சித்திரம் கைப்பழக்கம் செந்தமிழும் நான் பேச பேசிகிட்டே இருந்தால் தான் வாக்கு நல்லா சுத்தியாக இருக்கும், எழுதிகிட்டே இருந்தால் தான் கையெழுத்து நல்லா இருக்கும். ஆனால் நமக்கு கையெழுத்து நல்லா இருக்கும் எப்படின்னா, பொய் கையெழுத்து பசங்கள்லாம் போடுறது பாருங்கள் ரிப்போர்ட் கார்டு, அப்பா மாதிரி கையெழுத்து போட்டு அதை எடுத்து போடும் ஸ்கூலுக்கு, அதெல்லாம் நமக்கு நல்லா வரும் ஃபஸ்ட் கிளாஸாக. ஒரிஜினல் கையெழுத்து எழுதுறதுன்னா நமக்கு எழுத தெரியாது. அப்படி இல்லாத இவர் எழுதினார், ஆ எழுது எழுதினார். இந்த ஷார்ட் ஹேண்டுன்னு ஒன்று போயிடுத்து, இப்போ ஷார்ட் ஹேண்டே கிடையாது, ஒரு சொல்லிகிட்டே வருவார் எழுதிட்டே வரும். இது கூர் பென்சில் கூராக இருக்கணும் அதுக்கு எழுதுறதுக்கு, எழுதிட்டே இந்த பென்சில் உடஞ்சி கொடுத்தோம்னாக்கா எப்படி எழுதுறதா. அவர் என்னடா எழுதின சார் பென்சில், ஆமாண்டா உங்களுக்குலாம் ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட் வைக்கிற அன்றைக்கி தான் பேப்பர் புக்கில் பேஜ் இருக்காது, பென்சிலில் ஊக்கு இருக்காது அப்படின்வர். அந்த மாதிரி சொல்லிகிட்டே வரதான் எழுதிகிட்டே இருக்கணும் போது இவர் ஆ ஊ அப்படின்னு ஏதோ சொல்லிட்டுருக்கார் குழந்தைக்கு. எழுதி முதல் வாரத்தை எழுதினா அவிக்கிறது அவிக்கலை, அவிக்க முடியல. உடனே அடுத்த வாரத்தை அவர் சொல்லிட்டே போகிறார், அடியேன் அடியேங்கிறார் பெருமாள். என்னடா அப்படின்னு கேட்குறார், எழுதினா எழுத்து அழிக்கவே முடியலங்கிறது குழந்த அப்படியா, என்னடா அது ஆச்சரியமாக இருக்கே, சரி இப்போ பார் அங்கே ஒரு ஜலம் இருக்குது அந்த ஜலத்தை எடுத்து நின்று போட்டு அழி அழிஞ்சு போடும், இங்கேருந்து போகிறது போகிறது குழந்த கையில் ஜலத்தை எடுத்துன்னு வந்து அந்த அது மேலே போடுறது அது அவியது. என்ன முதல்ல எழுதின எழுத்து பெருமாள் எழுதுகிற அவிக்க முடியல, அதன் பிறகு அந்த குளத்துலேருந்து இருக்கிற தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்து அவிங்கிற வாத்தியார் குளத்துலேருந்து ஜலத்தை எடுத்துன்னு வந்து அவிக்க கொட்டுறது அவிக்கிறது அவிஞ்சு போயிடும். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டால் சிம்பிள் புரிஞ்சு போச்சு. என்னன்னா இந்த சாந்திபினி இருக்காரோ இல்லையோ அவர் நித்தியம் அந்த குளத்தில் இறங்கி அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு அங்கே குளம் அது
அந்த குளத்தில் அனுஷ்டானம் பண்ணுறவர் தீர்த்தம் ஆடுறது சந்தியாவந்தன ஆதி எல்லாம் பண்ணுறது அப்படின்னு ஒரு காரியம் வச்சுன்னா அதுக்கு ஒரு குளம், அந்த குளத்தில் இறங்கி பண்ணிட்டுருக்கேன். குளத்தில் இறங்கி பண்ணாருனாக்கா அவருடைய திருவடி அதில் இறங்குமோ இல்லையோ. அப்போது ஆச்சாரியனுடைய திருவடி சம்பந்தத்தை பெற்றதால் அந்த ஜலத்துக்கு பெருமாள் எழுதினதார எழுத்தை அழிக்கிறதுக்கு ஒரு பிராப்தி. ஆக பெருமாள் பிரம்மலிபியில் ஒத்த பெருமாள் நமக்கு எழுதியிருந்தாலும் கூட அதை மாற்றுவதற்கு எது சிறந்ததான ஒரு தீர்த்தம், மாற்றுவதற்கு சிறந்ததான வழி எது அப்படின்னு கேட்டால் ஆச்சாரியனுடைய திருவடியை தலையில் தரிச்சுக்கிறத தவிர நமக்கு வேறு ஒன்றும் வழியே கிடையாது இல்லையா. இந்த ஆத்துலேருந்து வெளியில் போனோம்னா இதுதான் வழி, வேறு வழி கிடையாது. லிஃப்ட்டில் மாட்டின்ட்டோம் ஒரு தடவை, என்னாச்சுன்னா போயிட்டே இருந்தது, நானும் ஏறினோ இருமோ அதனால தான் பாதியில் நின்றுட்டு லிஃப்ட், ஒரு மாடிக்கு பாதி இருக்குது இன்னொரு மாடிக்கு பாதி இருக்குது, எப்படி எங்கேருந்து இறங்க போகிறது போவோன்னு கத்தினோம் எல்லோரும். அப்புறம் அங்கேருந்து அந்த சென்ட்ரி வந்தான் இல்லையா, செக்யூரிட்டி வந்து ஐயோ சுவாமி சுவாமின்னா, நாங்களே சுவாமின்றோம் நீ எங்களே சுவாமின்னு கூப்பிட்றேன்னா, இல்லை சுவாமி எத்தனை பேர் மாட்டின்னு இருக்கோம், இப்போ 6 பேர் இருக்கோம் லிஃப்ட்டில் அப்படின்னா, ஒவ்வொருத்தரையா ஸ்கூலில் போட்டு இழுத்து இழுத்து வெளியில் விட்டான். அந்த மாதிரி இல்லாத அது மாதிரி இது போகிறதுக்கு வழி கிடையாது, வேறு எப்படி பண்ணுறது, ஒரு இருக்கிறது ஒரு வழி தான், அது வழியாக தான் போயணும். அப்போது நாம் போகிறதுக்கு வழி அது ஒரே ஒரு வழி தான், ஆச்சாரியனுடைய திருவடியை போய் பிடிச்சிக்கிறது தான் நமக்கு எல்லாம் ஒரே வழி, வேறு வழியே கிடையாது. அப்படி அந்த ஆச்சாரியனுடைய அதுக்கு ஆண்டவன் ஆச்சரியமான பாடுற அவர்கள லாங்குவேஜில் சொல்லணும், பாரு பாருங்கோ அப்படின்னு தான் சாய்ப்பேன், பாருங்கோ. இது பெருமாள் எழுதின எழுத்தை பெருமாளாலே அழிக்க முடியல, ஆனால் ஒரு ஆச்சாரியனுடைய திருவடி சம்பந்தத்தை பெற்றதான அந்த தீர்த்தம் என்ன பண்ணிட்டுன்னா பெருமாள் எழுதின எழுத்து அழிச்சு கொடுத்து அப்படின்னு. அதனால் இது என்ன அப்படின்னா ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கு அவ்வளவு விசேஷம் நம்ம சம்பிரதாயத்தில், அதை தான் காமிச்சு கொடுக்குற, அதுதான் ஆச்சாரியனுடைய விசேஷம். அது ஏத்தி மனத்தில் ஞான விளக்கை இருளனைத்தும் மாற்றினவர்க்கோர் கைமாறு மாயனும் காணகில்லாம் பெருமாள். அதுதான் இது பெருமாள் அதுக்கு என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டார், சுடருடியாய் நின்ற தன்னுடைய சோதியில் வைதிகன் பிள்ளைகளை உடலோடும் கொண்டு கொடுத்தவனை பற்றி ஒன்றும் துயரிலனே இல்லையா. பெருமாள் என்ன பண்ண, வேதவாய் மொழி ஓது வாய்மையும் உமனிய பிறப்பும் உனக்கு முன் தந்த அந்தணன் ஒருவன் காதல் என் மகன் புகலிடம் காணேன் கண்டு நீ தருவாய் எனக்கென்று கோதில் வாய்மையினான் உனை வேண்டிய குறைமுடித்தவன் சிறுவனை கொடுத்தாய் ஆதலால் வந்துன் அடியினையடைந்தேன் அணிபொழில் திரு. உன்னுடைய சரணாகதி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு எனக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா 10 காரணம் சொன்னேன், அடைக்கலை 10 மாதிரி, அதை தான் அடைக்கலை 10 சுவாமி தேசிகன் எடுத்துட்டேன். ஆழ்வார் சொன்னேன் கலியன் உரை குடி கொண்ட கருத்துடையும், ஆழ்வார் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே எடுத்துட்டேன். அப்படி உன்னை சரணாகதி பண்ணணும்னு நான் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா இந்த 10 காரணத்தை இது ஒரு காரணமாக சொல்கிறேன். அப்படி இந்த சாந்தி மினிக்கு வருண லோகத்தில் போயிருந்தான் அந்த குழந்தை, எடுத்து போட்டான் அங்கேருந்து கொண்டு வந்து உடலோடும் கொண்டு கொடுக்குறேன் பெருமாள். அப்படி எது என்ன மாயனும் காணகில்லாம், அவளை பிரத்யுபகாரம் பண்ண முடியுமான்னா என்ன பிரத்யுபகாரம் பண்ணணும்னா ஒன்றே ஒன்று தான், போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் முன்னம் பெற்றது என்னன்னா ஆச்சாரியனுடைய அனுகிரகம். அதுக்கு நாம் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா அவளை போற்றி உகப்பணும், மனசில் வச்சுக்கணும், புந்தியில் எப்போ பார்த்தாலும் ஞாபகம் வச்சுருக்கணும், புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் இல்லையா. மந்திரம் எத்தனை கோபையத்துன்னு தான் சொன்னார் சுவாமி தேசிகன், மந்திரத்தை எவ்வளவு தூரம் ரகசியமாக காப்பாற்றணுமோ அவ்வளோ காப்பாற்றணும், ஆனால் ஆச்சாரியனுடைய பெருமையை எவ்வளோ சதசியமாக சொல்லணுமோ அவ்வளோ சதசியமாக சொல்லணும். அப்படிப்பட்டதான நம்மளுடைய ஆச்சா பிறவி பயன், நாம் பெற்ற பாக்கியம் என்ன அப்படின்னா இந்த சம்பிரதாயத்திலே நாம் எல்லோரும் பிறக்கும்படியாக பகவான் பண்ணாமல் பாருங்க, இது நம்மளுடைய எத்தனத்தில் நடக்கிறது இல்லை இல்லையா. பெருமாளாக நினைக்கிறது தான் ரெண்டு சொல்கிறா இதில் என்னன்னா, நாம் பிரார்த்தித்து பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணான்னா கொஞ்ச நாள் தான் இருக்கும், பெருமாளே நினச்சிருந்து அனுகிரகம் பண்ணான்னாக்க உபகத ஸ்வீகாரம் பரகத ஸ்வீகாரம்னு பேர். உபகத ஸ்வீகாரம்னா நாம் தேவைக்கு பிரார்த்திச்சா பெருமாள் குழந்தையாக பிறக்கணும்னு பிறந்தேன், எவ்வளோ நேரம் அங்கே இருந்தேன் கிளம்பி ஓடிப்பிட்டேன். பெருமாள் என்ன நினச்சார், யசோதைக்கும் நந்தகோபனுக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சேன், எவ்வளோ நாள் அங்கே இருந்தேன் பார்த்துக்கோங்க, தீர்ந்து போச்சு. உபகத ஸ்வீகாரம் இது, பரகத ஸ்வீகாரம் அது. ஆக பகவானுடைய நினைப்பினால தான் நாம் இந்த சம்பிரதாயத்தை பிறந்தோம், அதனால தான் நமக்கு இது நீடித்து நிற்கிறது மாத்திரம் இல்லை 750 வருஷத்தை கொண்டாடத்துக்கு நமக்கெல்லாம் நல்ல சக்தியை கொடுத்து பெருமாள் உட்காந்து வச்சுருக்காரு எழுந்தோம், அதுதான் முக்கியம். அதோடு மட்டும் இல்லை 1000 பார்த்தோம், 1000 பார்த்தாச்சியா, நான் என்ன மார்த்தட்டிக்கலாம் நம்ம
தந்தைங்களா? ஏன் 1000 இல்லையா சொல்கிறேன், உனக்கே 70 வயசு தான் ஆறுது, கேட்டால் கேட்டு போகிறேன் பரவாயில்ல. அவளுக்கெல்லாம் விஷயம் புரியாது, அவள்லாம் அஞ்ஞானிகள், நாமெல்லாம் ஏப்பேற்பட்டவா அப்படின்னா ஆச்சாரியனத்தை ஆச்சாரியனுடைய திருவடி வாரத்தை சேர்ந்து சேர்ந்து நமக்கெல்லாம் நல்ல ஞானம் வந்துடுச்சு. நம்மளாம் இப்போ நல்ல ஞானம் வாங்கல் இல்லையா? அப்படிப்பட்ட ஞானம் வாங்கலாக இருக்கக்கூடியவாளை பற்றி அவள் பேசின்னு போட்டோம். நமக்கு தெரியும் 1000 என்ன என்ன, 780 என்னன்னு தெரியும். அப்படிப்பட்டதான ஒரு மிகப்பெரிய மாறன் துணையடி கீழ் வாழ்வையுகந்த இராமானுசமுனி வன்மை போற்றும் சீர்மயனான சுவாமி தேசிகனுடைய இன்றைய திருநட்சத்திரம். இது வந்து கடவெள்ளி அப்படின்னு கோவிலில் பிரம்மோத்சவத்துக்கு முன்னால் ஒரு கடவெள்ளின்னு ஒரு வெள்ளிக்கிழமையை சொல்லி தாயாருக்கு உற்சவம் முடிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. அதன் பிறகு உற்சவம் கிடையாது, பிரம்மோத்சவம் தான். அந்த மாதிரி இது கடஸ்ரவணம், இது சிரவணம், இதுக்கு அடுத்த சிரவணம் நமக்கு சுவாமி தேசிகனுடைய சாத்துமலை. அப்படி இன்றைய சாத்துமலை அன்றைக்கி இத்தனை பேர் உட்காந்துச்சு நான் சொன்னேன்னாக்கா எல்லோரும் என்ன வெய்வா, சுவாமி கோவிலில் உற்சவம் இருந்துச்சு இங்கே சொல்கிறேன், நானே வரமாட்டேன். அப்படி இல்லாதபடிக்கு சிரவணம் இன்றைய தினம் திருவோண திருவிழவில் அந்தியம்போதில் அரியுருவாகி அரியை அழித்த அந்த பெருமாள் அவதாரம் பண்ணினதான அந்த நேரத்திலே அயக்ரீவனுடைய அவதாரம் இன்றைய தினம். வா, ரெண்டு பேரும் தான் நித்யாவதாரமாக இன்னும் இருந்துட்டுருக்கேன். திருமொழி உங்களுக்கு வாரி ரெண்டு நிருசிம்மாவதாரமும் பாக்கி அவதாரம்லாம் சமாவதார சமாபனமாகி போயாச்சு பெருமாள். ஆனால் இன்னும் ஸ்வேத கல்பத்தில் அயக்ரீவனாக எழுதிருக்கார், இன்னும் நிருசிம்மன் எழுதிருக்கே அப்படின்றதாகத்தான் புராணங்கள். அவதார சமாபனமாகி முடிச்சுட்டு போயிடல, இன்னும் பெருமாள் நிருசிம்மனாக இன்னும் இருக்கு, இன்னும் அயக்ரீவனாக எழுதிருக்கேன், பாக்கி அவதாரமெல்லாம் முடிஞ்சு போயிடுது. அப்படிப்பட்டதான அந்த வெள்ளை பரிமுகருடைய அவதார நட்சத்திரமானபடியினாலேயும் மகாபலி அறிந்தறிந்து வாமனன் சொன்னார் இல்லையோ, எந்த மகாபலிக்கு பகவான் வாமனனாக வந்து திரிவிக்ரமனாக மாறி அவதாரம் செய்து அங்கே அனுகிரகத்தை செய்தானோ அந்த வாமனனுடைய ஜெயந்தி கூட இன்றைக்கின்னு சொல்லிக்கலாம். அப்படிப்பட்டதான தினத்தன்று சுவாமி தேசிகனுக்கு சுவாபாவிகமாகவே இது அவதார நட்சத்திரமாக போடுது. அதனால் நாம் இது எல்லாம் சேர்ந்து வர்றதுன்றது நமக்கு ஆப்பிடாது இல்லையா? எல்லாம் செத்து போகிறதுக்கெல்லாம் இதுவாக சொல்லுவாள், இந்த நேரத்தில் சொல்லக்கூடாது. இல்லை உத்தராயணத்துக்கு போனோம் எல்லாம் ஒன்றும் கிடையாது ஐயா. இந்த முத்தனாக இருக்கிறவனுக்கு பிரபத்தி பண்ணவனுக்கு எது எந்த நாளும் கணக்கு கிடையாதுன்னுவான். அந்த மாதிரி நமக்கு எந்த எல்லா நாளும் சுபதினங்கள் தான். நம்ம இவ்வளவு சுபதினங்களும் சேர்ந்து வந்த ஒரு வேளையிலே இந்த சுவாமி நம்முடைய ஆச்சாரிய சார்வபூபரான சுவாமி தேசிகனுடைய இந்த பிரபாவத்தை நாம் அனுபவிக்கக்கூடியதான ஒரு பாக்கியத்தை நமக்கு அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினாலே எம்பெருமான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் அப்படின்னா அது நாம் பெற்ற நன்மை தான். இது பெரிய என்ன, தொண்டருகக்கும் துணையடி வாழி நின் தூமுறுவல் வடிவழகார்ந்த வன் தூப்புல் வள்ளல் மென்மலர் அடிமே, அதான் எல்லோரும் இப்போ சொன்னோம். திடமுடன் திடமுடன் இதை தினந்தோறும் திடமுடன் ஈதைன்னு இருக்கும் அதில், அதான் திடமுடன் ஈதை செய்யுள் கோசம். தினந்தோறும் ஆதரித்தோதும் அன்ப முடியடையி நேர்படும் தூப்புலம்மான் பதமாமலரேன்னு சொல்லி முடிக்கிற நமக்கெல்லாம் எது ஸ்ரேயஸ் அப்படின்னா இதை சொல்கிற வாளுக்கு நித்தியம் என்னன்னா முடியடையி நேர்படும் தூப்புலம்மான் பதமாமலரே. எங்கேயோ ஆஞ்சநேயர் எதிர உட்காண்டிருக்கார் சொல்கிறா இல்லையா ஸ்ரீமத் ராமாயணம் வாசிக்கிச்சேன், அந்த மாதிரி நமக்கு சுவாமி தேசிகனுடைய அந்த பதமாமலர் தான் இருக்கு பாருங்கோ, அது எப்பொழுதும் நம்மளுடைய சிரசில் இருந்துகிட்டே இருக்குது என்பதாக சொல்லி இந்த தேசிக அவதாரத்தை எல்லோரும் கொண்டாடணும். ஆற்றுல இது எவ்வளவு தூரம் நம்மளால் இப்பயே இவ்வளோ பேர் வந்திருக்கா அப்படின்னா இது எவ்வளோ தூரம் பரவி இருக்குதுன்னு நமக்கு தெரியும். த ஆம்வே அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் தெரியுமா உங்களுக்கு, ஒருத்தரை பிஸ்னஸ் பிடிச்சி கொடுக்கணும், முதல்ல ஒருத்தர்கிட்ட அது வரும், இந்த ஒருத்தர் ரெண்டாகும், இந்த ரெண்டில் இது ரெண்டு அது ரெண்டாகும், அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான் அது. இது என்னடா பிரயோஜனம் அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மாதிரி தான் அது. முதல்ல ஆரம்பிக்கிறார் பாருங்கோ இவனுடைய கமிஷன், அவன் கமிஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும், கடைசியில் பெரிய தலைவர் இருக்கான் பாருங்கோ தலைவர், பொறுமையாக தலைவர்னால் அது தனி போட்டுருது கமிஷன்லாம் வருது, அவருக்கு வரைச்சே இவன் அத்தனை பேருடைய கமிஷனும் ஒன்றா போகும் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஆம்பே மாதிரி இது எப்படின்னா ஆச்சாரியனுடைய பக்தி ஆச்சாரியனுடைய பிரபாவங்களை நாம் கொண்டாடுறது எப்படின்னா ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கிறது சுவாமி இடத்துலேருந்து ஆரம்பிச்சுக்கிறது. இப்போ பாருங்கள் எத்தனை விருட்சமாக இல்லையா, பரிவாக பரம்பராம்னு ஐயா ரித்தினக்கமலாவாச காருண்யை காந்தினோபஜே தத்து எக்ஸூத்ரி உபேண திரிவேதி சர்வயோக்கியதாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். பரிவாக பரம்பராம் இந்த திருமலையில் இருக்கிற தீர்த்தங்கள்லாம் இருக்கும் இல்லையோ எல்லாம் பலவித இடத்துலேருந்து பெருகி வந்து கடைசியில் திருவேங்கடமுடையானுடைய திருவடியில் போய் ஐக்கியமாகிடுறது எல்லாம் அப்படின்றான். எல்லாம் எங்கேருந்தோ வருது, ஆனால் சேர்ற இடம் எதுன்னு கேட்டால் பிரதமாச்சாரியனான பெருமாள் இடத்துல. அப்படி
ஆச்சாரிய பரம்பரை அந்த மாதிரி ஒத்த இடத்துலேருந்து ஆரம்பித்து அது எப்படி எப்படி கலைகளாக போகிறதோ இல்லைன்னா இது இது மாதிரி ரிலேன்னு ஒன்று ஓடுறா பாருங்கள். ரிலேயில் ஒருத்தன் கொம்பு வச்சுட்டுருப்பான், ஒருத்தர் ஓடிண்டே இருப்பார், கொஞ்சம் தூரம் ஓடினோடனே அந்த கொம்பை எடுத்து அவங்ககிட்ட கொடுப்பான், அவன் அந்த கொம்பு தூக்கி ஓடிட்டுருப்பான். அந்த கொம்பை தூக்கி ஓடுறது தான் முக்கியம். கடைசியில் எவன் முதல்ல வரானா அது அது அதாவது ரன்னிங் தான் இருந்தாலும் அது ரிலேன்னு பேர். அது அப்படிப்பட்டதான ரிலை தான் இது நம்மளுடைய சம்பிரதாயம். யாரோ ஒருத்தர் கொம்பை கொடுக்காத கூட்டார்னா தோத்து போடுவான். யாரோ ஒருத்தர் கொம்பை கொடுத்துருக்க ஒருத்தனுக்கு பெருமாள் இடத்துலேருந்து இந்த கொம்பு தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இதுதான் சம்பிரதாயம். சத் சம்பிரதாயம்ன்றது சிம்பிள் ஆஸ் ஆஸ் குட் ஆஸ் ரிலை. அந்த மாதிரி வந்ததுனால தான் இது இவ்வளோ பெரிய சம்பிரதாயமாக பெருகி வந்திருக்கு. அந்த மாதிரி வாசுதேவாச்சார இடத்துலேருந்து நம்ம சேத்திக சம்பிரதாயம் பெருகி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர்கிட்ட சொல்லிருப்பாளு. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டாடிட்டுருக்காங்க. நிறைய வாட்ஸ்அப்பில் பார்த்தா நான் இங்கே ஸ்லோகம் நடக்கிறது, இங்கே ஸ்லோகம் நடக்கிறதுன்னு கேள்விப்பட்டுருக்கோம். அந்த மாதிரி அதில் இது ஒன்று. இப்படி சத் சம்பிரதாயத்திலே நம்மளுடைய நம்மளை ஈடுபடுத்தி வச்சு இந்த தேசிகனுடைய கிருபா கடாட்சத்தை நாம் பெறுவதற்கு நமக்கு ஒரு காரணமாக ஒருத்தர் இருக்கா அப்படின்னாக்க சுவாமி தான். அவரை தான் சொல்லணும். அந்த சுவாமி அரோக திருடகாத்திரராக இருக்கணும் என்பதாக சொல்லி சுவாமி தேசிகனுடைய திருவடி வாரத்திலையும் மெம்பரானுடைய திருவடி வாரத்திலையும் அடியேன் பிரார்த்திச்சுக்கிறேன். அப்படிப்பட்டதான சுவாமி தேசிகனுடைய அந்த வைபவத்தை அடியேன் என்னுடைய சின்ன மந்திக்கு மந்த மந்திக்கு எட்டின வரைக்கும் நான் இங்கே இந்த சபையிலே தெரிவிச்சிருக்கேன். நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது, இதெல்லாம் ஒரு நாளில் சொன்னால் போகாது, நிறைய சொல்லணும். ஒரு ஒரு கிரந்தத்தையும் எடுத்துட்டு ரிசர்ச் மாதிரி சொல்லணும். அப்போ தான் புரியும் எல்லாருக்கும். நான் பொதுவாக போகிற இடத்துல தான் நான் சமஸ்கிருதத்தை ரொம்ப யூஸ் பண்ணுறதே கிடையாது. அந்த உபநியாசம் ஆனவுடனே இப்படி தான் ரொம்ப பக்கத்தில் திருப்பாவை உபன்யாசம் பண்ணி நாங்கள் தமிழ் தான், திருப்பாவை தமிழ் தானே. எல்லா ஆட்சியும் முடிஞ்சு போனவுடனே இந்த மார்கழி திங்கள்னு ஒன்று சொன்னீங்களே அது என்னதுன்னு கேட்டார். நம்மளவரே எல்லாம் எழுதேன் முதல்ல பாசுரம் முடிஞ்சு போயிட்டு அளவு சுவாமி ஒரு சந்தேகம் அப்படின்னா என்னன்னு கேட்டேன். இந்த மார்கழித்தீங்கள் மார்கழித்தீங்கள் நிறைய சொன்னீங்களே என்னது அப்படின்னு கேட்டேன். மாமி அதுதான் திருப்பாவே அப்படின்னு அவருக்கு ஒரு பத்து நிமிஷம் தனி உபன்யாசம் வேறு, ஸ்டேஜில் பண்ணுற உபன்யாசம் இல்லாத தனியாக வேறு ஒரு பத்து நிமிஷம் உபன்யாசம் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் அவர் வராத விடதே விட்டதே கிடையாது, எல்லா நாளும் வந்துருந்தேன். அப்படி அந்த ஒரு ஒரு நாள் சொன்னால் போகாது, இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கணும், திருப்பி 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 சொல்லிகிட்டே இருக்கணும். ஏன்னா அப்போ சுவாமி தேசிகன் நமக்கு பண்ணுறதுக்கான பரோபகாரம் அப்படிப்பட்டதான ஒரு மிகப்பெரிய பரோபகாரம். அதை நாம் அனுபவித்து நாம் அனுபவிக்கிறதுக்கு மட்டும் இல்லாத மற்றவர்களுக்கும் அதை நாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். கீழே இருக்கிற தலைமுறைகளுக்கெல்லாம் அந்த சம்பிரதாயத்தை எடுத்து சொன்னால் தான் அவளுக்கு தெரியும். அப்படி சிறிது நேரம் யதா மதி யதா சக்தி நாம் நம்மளுடைய ஆச்சாரிய சார்வபௌமனை பற்றி இங்கே அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னாக்க அது அடியனுடைய பூர்வாச்சாரியர்களுடைய ஒரு அனுகிரக விசேஷத்தை தவிர வேறு ஒன்றும்னு நானும் சொல்ல முடியல. அதே போல் சுவாமி தேசிகன் பகவத் அனுகிரகம், இதெல்லாம் இல்லைன்னா ஒருத்தனுக்கு இந்த சம்பிரதாய ஈடுபாடே வராது. இருக்கிற வாழ்களாக இவ்வளோ ரொம்ப ஆச்சரியமாக உட்காந்து இவ்வளோ நேரம் கேட்குறாள், நான் பண்ணியும் உபன்யாசத்தை இவ்வளோ பேர் கேட்குறா அப்படின்னா பெரிய விஷயம்தான். அந்த உபன்யாசத்தை கேட்குறான்னு அவளுக்கு இந்த சம்பிரதாயத்தில் எவ்வளோ ஈடுபாடுன்றதை நாம் தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்டதான இந்த சம்பிரதாயத்தை நாம் சேர்ந்து இருக்கிறோம். நாம் இந்த உற்சவங்களை நாம் இத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம், இத்தனை மாதமாக நடந்துருக்கு அப்படின்னா நாம் எவ்வளோ பாக்கியவான்கள் சொல்லுங்கள். இந்த பாக்கியத்தை எவ்வளோ தர திருப்பி 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 சொன்னாலும் இது திரட்டு பால் எவ்வளோ சாப்பிட்டாலும் காமன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நூறு உண்டை போட்டுருவோம். இதான் சக்கரவியாதி இருக்கிற வாழ என்ன பண்ணுவா, லட்டு சாப்பிடக்கூடாதுன்னுவா. இப்போ மாமி இருந்துச்சா கொஞ்சம் கொடுத்துட்டு போடுவா. அவள் ஆஃபீஸ் போனோடனே ஒரு தளி பண்ணுற உள்ள அப்போ தான் என்னெல்லாம் தளி பண்ணுற உள்ள பெரியவாதான்னு சொல்லுவா. இப்போ எல்லாரும் சொல்கிற முடியும் ஒரு போய் ஒரு ஒரு வாழ் வாழ் போட்டு வருவேன் இன்னும் சாப்பிட்டு வரமா அவ்வளோ தீட்டுன்னு தான் சாப்பிட்டு வரேன்னு அவ்வளோ ஈடுபாடு. ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை சாப்பிடணும். காரணம் என்னென்னா அதில் வந்து அவருக்கு அவ்வளோ ஈடுபாடு. அந்த மாதிரி எல்லாருக்கும் இங்கே இருக்கிற வாழ்க்கெல்லாம் என்ன ஈடுபாடுன்னா தேசிக சம்பிரதாயத்தில் அவ்வளோ ஈடுபாடு காரணமாகத்தான் எல்லாரும் திருப்பி 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 எத்தனையோ பேர் உபன்யாசம் பண்ணுறா. இத்தனை உபன்யாசத்துக்கு ஏன் திருப்பி திருப்பி போய் கேட்கணும்னா அந்த சம்பிரதாயத்திலே நமக்கு இருக்கிற ஈடுபாடு. இவ்வளோ பண்ணிருக்காரு தேசிகன், நாம் பிரத்தி உபகாரமாக என்ன பண்ணணும்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். ஏதாவது ஒரு ஸ்லோகம், ஒரு பிரபந்தம், ஒரு கிரந்தம், காலக்ஷேபமோ இல்லை கத்துந்து லெட்டர் பண்ணுறதோ இல்லை இன்னொன்றத்தை பண்ணுறதோ இதை பண்ணால் போதும், அவருக்கு பண்ணுற உபகாரம் தான் என்பதாக சொல்லி அப்படிப்பட்டதான ஆச்சாரிய சார்வபௌமனுடைய இந்த திருநட்சத்திர வைபவங்கள் ரொம்ப அத்தியுதமாக ஒவ்வொரு திருமாளிகளையும் நடக்கிறது. இவர் ஏற்கனவே அதில் பேர் போனவர் தான், பாட்சிக்காரர் வந்து பூர்த்தியாக பண்ணிவிட்டார். எத்தனை வருஷம், பத்து பதினஞ்சு வருஷமாக பண்ணிட்டு நினைக்கிறேன். அந்த பத்து பதினஞ்சு வருஷத்தில் அஞ்சு வருஷமா ஆறு வருஷம் பிரமாதம் பிரமாதமாக நடத்திட்டார் ஆறு வருஷம். அப்புறம் இப்போ தேசிகன் வந்திருக்கேன். ஸோ இது வந்து நமக்கு ஏற்புடையது என்பதாக சொல்லி இத்தனை பேரையும் இந்த சுவாமி நல்வழிப்படுத்தியிருக்கேன் அப்படின்றதாக சொல்லி அந்த சுவாமிக்கும் இந்த உபன்யாசத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்த இந்த சுவாமிக்கும் இந்த திருமாளிகையை சேர்ந்தவர்களுக்கும் அடியேன் தலையெல்லால் கைமாறியிலேனே என்ன சொல்லணும் என்பதாக சொல்லி வந்திருந்த வாழ்க்கும் இந்த பெருமாள்
ஆச்சாரியனுடைய அனுகிரகம் மேன்மேலும் அவள் பேரில் பெருகி சிறக்கணும். எல்லாரும் சௌபாகியங்களோடு இருந்து முக்கியமாக ரோகம் இல்லாத இருக்கணும், உடம்பு ஒன்றும் இல்லாத எல்லாரும் பெருமாவுடைய அனுகிரகம். ஏன்னா உடம்பு ஹெல்த்து கெட்டு கொடுத்துன்னா எல்லாம் போயிடுது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஏன்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதில் தான் கொண்டு போய் ரூபாயை கொட்ட வேண்டியதாக இருக்குது. அதனால் பரவாயில்ல, மூணு வேளைக்கு மூணு வேளை நன்னா திட்டமாக சாப்பிட்டா கூட பரவாயில்ல, பெரிய லெவலில் சாப்பிடுவாங்க. திட்டமாக சாப்பிட்டாலும் உடம்பு ஒன்றும் இல்லாதிருந்து இந்த மூணு வேளைக்கும் நூறு வயசு இருந்து நன்னா சாப்பிடணும்னு நம்ம வேண்டிக்கணும் பெருமாளை, அப்படி தான் நாம் நினைக்கணும். அதனால் நான் யார்கிட்ட சொல்கிறதா இருந்தாலும் பெருமாளுடைய திருவடி வாரத்தில் நான் பிரார்த்திக்கிச்சு என்கிட்ட சேவிக்கிறவ என்னை சேவிக்கிறா போய் என்னை சேவிக்கிறவாடி நான் சொல்கிறதா தான், திருடகாத்திரமாக இருக்கணும்னு தான் சொல்லுவேன் நான், பரோகமாக இருக்கணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பாக்கி சௌபாகியங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஆச்சாரியனிடத்துல பிரதிபத்தியாக இருக்கணும், இது ரெண்டு தான், வேறு ஒன்றும் வேண்டியது இல்லை நமக்கு. அப்படி இந்த ஆச்சாரியனிடத்துல பிரதிபத்தியாக இருக்கக்கூடியதான இவ்வளவு பெரிய ஒரு சதஸில் அடியனையும் உபன்யாசம் பண்ணும்படியாக பணித்த சுவாமி ஆடூர் ஆசூரி ஸ்ரீகாரியம் சுவாமி, எங்களெல்லாம் ஸ்ரீகாரியம் அந்த சுவாமி தான், மாதவாச்சார சுவாமியுடைய திருத்தம்பியார் வாசுதேவாச்சார சுவாமி, அந்த சுவாமி திருவடி வாரத்திலையும் இந்த உபன்யாசத்தை ஏற்பாடு பண்ண இந்த கிரகத்தைச் சேர்ந்த அந்த சுவாமிக்கும் அடி என் தலையெல்லால் கைமாறிலேனே என்று சொல்லி அடியனுடைய உரையை நிறுத்திக் கொள்கிறேன். பித்ரே பிரம்மோபதேஷ்ட்ரே மே குரவே தெய்வதாய ச பிராப்யாய பிராபகாயாஸ்து வெங்கடேசாய மங்களம். உய்யும் வகையில்லை உத்தரவேதியுள் வந்துதித்த செய்யவள் மேவிய சீரருளாளரை சிந்த செய்யும் மெய்யவனெந்தை இராமானுஷன் அருள் மேவி வாழு மையன் இலங்கு தூப்புல் பிள்ளையாய்ந்த உருளங்கியே காவலரெங்கள் கிடாம்பிக் குலபதி அப்புளார்த்தம் தே மலர் சேவடி சேர்ந்து பணிந்து அவர் தம்மருளால் நாவலரும் தென்படமொழி நற்பொருள் பெற்ற நம்பி காவல தூப்புல் குலத்தரசே எம்மை காத்தருளே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம ஸ்ரீமத்யை கோதாயை நம ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம பகவதே பாஷ்யகாராய நம.